நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். தேவ பிள்ளைகளின் பயன்பாட்டிற்காக உதயமாகிவிட்டது ஜீசஸ் ரிடீம்ஸ் மொபைல் ஆப். நீங்கள் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களின் அனைத்து நேரலை ஜெப நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் இத்தளத்தில் காணலாம். நமது தேவனுடைய கூடாரம் மற்றும் ஜெபமலையில் நடைபெறும் அனைத்து ஜெப கூடுகை எழுப்புதல் முகாம்கள் ஆகியவற்றை குறித்த தகவல்களையும் இத்தளத்தில் காணலாம். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் அனைத்து கிளை அலுவலகங்களை குறித்த தகவல்கள் இத்தளத்தில் இடம்பெற்றுள்ளன. நமது இயேசு விடுவிக்கிறார் மாத பத்திரிகை, வாலிபர்களுக்கான வாலிபர் உலகம், சிறுவர்களுக்கான சிறுவர் ஜெபமலர் போன்ற பத்திரிகைகளை இத்தளத்தில் வாசித்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9487935315. இந்த வாக் வித் ஜீசஸ் நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உலகமெங்கும் பல லட்சக்கணக்கான பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வேத வசனத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை அனுபவித்து வருகிறார்கள். இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரியவர்களுக்கான ஒரு ஊழியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவ ஒரு மதத்திற்குரிய ஆண்டவரும் அல்ல, அவர் எல்லாருக்கும் உரியவர். இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எல்லா மக்களோடும் பேசக்கூடியது. அதனால் உங்களை தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், மற்றவங்களுக்கு இதை நீங்க அறிமுகப்படுத்தி வைத்தால் அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கல்ல. அது மாத்திரம் இன்னும் உலகத்தின் பல மொழிகளிலே இந்த செய்தியானது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறோம். இந்த வாக் வித் ஜீசஸ் நிகழ்ச்சி நேரடியாக உங்க செல்போனுக்கு வர வேண்டுமானால் கீழே உள்ள இந்த நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க, அதை கிளிக் பண்ணுங்க. தினமும் அதிகாலையில உங்க செல்போனுக்கு நேரடியாகவே வந்துடும். கர்த்தர் அதை கொண்டு உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நிறைவேற்றுவேன். தினந்தோறும் ஒருவருக்காவது சுவிசேஷத்தை சொல்லுவேன். தினந்தோறும் ஒருவரை பார்த்தாவது இயேசுங்களை நேசிக்கிறான் நான் சொல்லுவேன். ஜெபம் என்ற ஆடை பார்த்தாதான் இருளின் ஆதிக்கமாகிய சாத்தானுக்கு பயம் வரும். ஜெபிக்கிற மக்களை எழுப்பிட்டா சாத்தானுடைய இருளின் சக்திகள் தானாய் முடக்கப்பட்டு விடும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்ம எல்லாம் சேர்ந்து செபிக்க, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஒரு நேரத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சோமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாள் கர்த்தருடைய நாள். நீங்கள் ஆலயத்துக்கு போய் கர்த்தர் ஆராதிச்சிருப்பீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். ஆண்டவரோடு கூட அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருப்பீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ஆண்டவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அதனால் சபை ஊழியம், நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற மெய்ப்பர்கள், அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உங்களுடைய சபை, நீங்கள் பல செய்திகளை கேட்கலாம், பல கூட்டத்துக்கு போகலாம், ஆனால் ஒரு சபையில் நீங்கள் அங்கமாக இருக்கணும். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய ஒழுங்கு. சபை என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அது ஒரு மற்ற ஒரு சங்கமோ அல்லது ஒரு பிஸ்னஸ் அமைப்போ அல்ல. அது வந்து தேவன் இந்த உலகத்திலே தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்தது திருச்சபை, பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டது திருச்சபை,
அது கிறிஸ்துவின் மனவாட்டி என்றும் அழைக்கப்படுகிற ஒரு பாக்கியம் பெற்றது. ஆகவே தான் நான் பாருங்கள், இவ்வளோ நாங்கள் ஊழியெல்லாம் செய்தாலும் எனக்கு ஒரு சபை இருக்கிறது. நான் அந்த ஊரில் நான் இருக்கும்போது, நான் மற்ற ஊழியங்கள் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் நான் சர்ச்சுக்கு போய் என் ஆராதனையிலே பங்கு பெறுவேன். லோக்கல் சர்ச், அதுதான் நம்முடைய தாய் சபைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடங்களில் பல சபைகளுக்கு நான் பிரசங்கம் பண்ண போனாலும் நான் எந்த சபை பாகுபாடும் பார்ப்பதில்லை. எல்லாவற்றையும் என்னுடைய சொந்த சபையாய் நான் நினைத்து தான் ஜெபிக்கிறேன். அந்த ஊழியங்களிலே பங்கு பெற்று பிரசங்கம் பண்ணுவேன். என்னால் என் இயேசுவுக்கு சொந்தம். எல்லா சபைகளுக்கும் என் ஆண்டவர் இயேசு தான் தலைவர். அதனால் அவருக்கு சொந்தமான எல்லா சபையும் என்னுடைய சபை. ஆனால் இந்த உலகத்தில் நான் அங்கமாக இருக்க எனக்கு ஒரு சபை, அதுதான் அந்த சபை தான் எனக்கு பொறுப்பு. அது மாதிரி ஒவ்வொருவரும் நீங்கள் எத்தனை கூட்டங்களுக்கு போனாலும், எத்தனை கூட்டங்களை பங்கு பெற்று எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டாலும், உங்களுடைய சபை உங்களுக்குன்னு தெய்வம் தந்திருக்கிற மெய்ப்பர், அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், சபைக்கு ஒழுங்காக போகணும். உங்களுடைய காணிக்கைகள் செலுத்த வேண்டியதை உங்களுடைய சபைக்கு சரியாக செலுத்தி சபை ஊழியங்களிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். இதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். கடைசி காலத்தில் சர்ச்செல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் அவங்கவுங்க ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிலாம் உபதேசம் வரும். அதெல்லாம் கள்ள உபதேசங்கள், சிக்கி கொள்ளாருங்க. கேட்குறக்க நல்லா தான் தெரியும், வீட்டிலே இருங்க, நீங்களே சபை யாருக்கு காணி கொடுக்க தேவையில்லை அப்படிலாம் பேசுவாங்க. கேட்க நல்லாயிருக்கும், ஆனால் வசனத்தின்படி தான் நம்ம வாழணும். அதனால் நான் உங்களுடைய சபைக்கு போய் உங்களுடைய மெய்ப்பரை நேசிங்க, ஜெபிங்க, எல்லா சபை ஊழியத்தில் பங்கு பெறுங்க. அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை, நம்ம ஆண்டவரோடு கூட தெய்வ பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவது. சரி, இந்த நாளில் உலகமெங்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஜபத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளில் நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க, புதுசாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க, எதுக்கு கவலைப்படுற, இந்த நிகழ்ச்சியை பார், இயேசுவனுக்கு அற்புதம் செய்வார். எதுக்கு இந்த வியாதியில் வேதனைப்படுற, இயேசுவனை சுகமாக்குவார் இந்த நிகழ்ச்சியை பார்ன்னு சொன்னதுனால நிறைய பேர் பார்க்குறீங்க. பேசுகிற நான் யாருன்னே சிலருக்கு தெரியாது. யார் இந்த ஆள் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு பேசுகிறாருன்னு பார்க்குறீங்க. இப்போ தான் சிலர் புதுசாக கேள்விப்படுறீங்க. ஆனால் உங்களுக்கு இயேசுக்கு உங்களை நல்லா தெரியும். அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஜபத்தோடு நீங்கள் பாருங்கள். முதல் பகுதியில் நம்ம ஒரு பாட்டு பாடின பிறகு சாட்சியெல்லாம் கேட்டு உங்களுக்காக ஜபிக்க போகிறோம். சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், என்ன வேணுமோ வீட்டில் இருந்த இயேசுக்கிட்ட ஜெபிச்சா இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்திருவார். அது எப்படிங்க நடக்கும்? நம்ம கடவுளை தேடி போகணும் இல்லை. ஒருவேளை நீங்கள் அங்கே நாலு மாடல் கோயில் வச்சுருந்து அங்கே வரணும் இல்லை, அப்படிலாம் அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு புண்ணிய ஸ்தலங்களே கிடையாது. என்னங்க சொல்கிறீங்க, கடவுள்னு அவருக்கு ஒரு அப்படி இருக்கணும் இல்லை. இயேசுக்கு புண்ணிய ஸ்தலம் எது தெரியுமா சொல்லட்டுமா உங்களுக்கு? நம்முடைய சரீரம். நீங்கள் தான் அவர் வாசம் பண்ணுவது நமக்குள்ளே. வசனத்தில் அப்படி தான் இருக்குது, மனிதன் கைகளினால் கட்டின ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவதில்லை. உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம். நமக்குள்ளே தான் இயேசு வாசம் பண்ணுவார், நம்மோடு கூட இருப்பார். அப்போ இதுக்கு சர்ச்சைகள்லாம் போகணும், அது அவசியம். நம்ம ஒரு குடும்பமாக கூடி வந்து தேவன் ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்ன மகிமையாக இறங்கி வரும். அவருடைய வசனத்தை நம்ம கேட்கணும், அதுவும் கட்டாயம் அவசியம். ஆனால் உங்களுக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இப்போ இயேசு இருக்கிறார், எனக்கு அது நல்லா தெரியும். இந்த நாளில் உலகத்தில் 160 நாடுகளில் இருந்து இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறாங்க. நீங்களும் நானும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பல மாநிலத்தில் ஹிந்தி பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க, ஆங்கிலம் பேசுகிறவங்க எல்லோரும் இணைந்திருக்கிறாங்க. அவங்க நீங்கள் தமிழில் தானே பேசுகிறீங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும் ஹிந்தி, ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது எல்லாரும் பார்க்குறாங்க. உலகத்தின் பல நாடுகள்லேருந்து இணைகிறாங்க. சீனாவிலேருந்து நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்கன்னா பாருங்களேன், சீனாவிலேருந்து பார்க்குறாங்க, ஜப்பான்லேருந்து பார்க்குறாங்க, ஹாங்காங்கிலேருந்து ஜபத்தில் பார்க்குறாங்க, அப்புறம் ஆப்பிரிக்கா நாடுகள்லேருந்து இணைஞ்சிருக்க, மலேசியா, சிங்கப்பூர், மியான்மர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா, கனடா, இவ்வளோ தேசத்துலேருந்து நம்ம எல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கோம் பாருங்களேன். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை. இயேசு கிறிஸ்து என்கிற அற்புதமான ஒரு ஆண்டவருடைய நாமத்தில்
நம்ம இணைந்திருக்கிறோம். சரியா? அதனால் லட்சக்கணக்கான பேர் இணைந்து ஜெபிக்கிறதுனால தான் இந்த ஜபோட வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும்போது பல ஏராளமான ஊழியக்காரங்க, பாஸ்டர்ஸு, ஊழியக்காரங்க, தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் உடனே உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அதுதான் இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. சரி, இந்த நாளில் நம்ம சாட்சியை நமக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பாட்டு பாட போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட பாட்டு பாட யார் வந்திருக்கிற தெரியுமா? எங்கள் ஏசுடிக்கா ஊழிய குடும்பம் இருக்குதுல்ல, அது பெரிய குடும்பம். 300-400 பேர் இருக்கிறோம் ஃபோன் மொழி நேரமாக. அதில் 4 மாவடியிலே 300 பேர்கிட்ட நாங்கள் இருக்கிறோம். இந்த ஊழியத்தில் எங்கள் ஊழிய குடும்பம் ரொம்ப பெருசு. இதில் வந்து பெரியவங்க இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, வாலிப தம்பிமா இருக்காங்க, வாலிப பெண் பிள்ளைகள் இருக்காங்க, சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இங்கே வந்திருக்காங்க பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைகள். என்ன இவங்களும் உங்கள் ஊழியத்தில் இருக்காங்களா அப்படின்னா, ஏசு அடிக்கிற குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய அப்பா அம்மாலாம் நம்ம ஊழியத்தில் ஊழிய செய்கிறாங்க. அவங்க அப்பாவோ அம்மாவோ ரெண்டு பேரும் சேர்ந்தோ நம்ம ஊழியத்தில் இருக்கிற குடும்பத்தினுடைய பிள்ளைகள் இவங்கெல்லாம். இவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, இயேசுக்காக ரொம்ப தாகத்தோடு எதை செய்யக்கூடியவங்க. இன்றைக்கு இந்த அருமையான சின்ன பிள்ளை அடுத்த தலைமுறை எழும்பி இருக்கிறாங்க, இல்லை தொடர்ந்து எழும்பணும் இல்லை. அதனால் அருமையான இந்த பிள்ளைகள் இன்றைக்கு உங்களுக்கு அருமையாக பாடல் வேளையில் பாட போகிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் பாடணும். நிறைய குட்டி பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கள, இந்த அருமையான பிள்ளைகள் அக்காமாரோடு சேர்ந்து நீங்களும் நல்லா கைத்தட்டி பாடணும். சரியா? எல்லாரும் தெரிந்த பாடல் தான். என்ன பாட்டு பாட போகிறீங்க? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? உங்களுக்கு தெரியும் தானே அந்த பாட்டு? நல்லா தெரியும். அதனால சேர்ந்து பாடலாமா அவங்களோட சேர்ந்து? ஓகே, எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமா பாடலாமா? தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? Bye.
ஒப்பானவர் யார் இல்லை? அவரை போல இன்னொருத்தர் இந்த உலகத்தில் நீங்கள் காட்ட முடியுமா? மனிதனுக்காக இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து பாவத்துக்கும் சாபத்துக்கும் வியாதிக்கும் பரிகாரத்தை உண்டாக்கி மரணத்தை ஜெயித்த மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து மரித்தே நானாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இவருக்கு ஒப்பாக இவரை போல இன்னொருவரை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. அவர் ஆச்சரியமான ஒரு தேவன். இவர் செய்கிற அற்புதங்கள் ஆச்சரியமானவைகள். அன்றைக்கே அவர் உலகத்தில் உலாவின நாட்களில் அற்புதம் செய்தார் என்பதை அறிவோம். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். சில சாட்சிகளை உங்களுக்கு நான் வாசித்து ரெண்டு சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்களே தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறதை தான் நான் வாசிக்கிறேன். ஏன்னா இதில் உள்ள இந்த சாட்சி சொல்கிறவங்கள நான் பார்த்ததில்லை. சிலரை எம்மாவது மீட்டிங்கில் பார்த்துருப்பேன் தவிர பர்சனலாக எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி இந்த அற்புதம் நடந்தது அதை கவனிங்க. முதலாவது, சகோதரி எலிசபெத் சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். எனக்கு 5 வருடமாக வயிறு வலி இருந்து வந்தது. வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் தொடர்ந்து வலி இருந்து கொண்டே இருக்கும். அந்த வலி வந்துவிட்டால் எந்த வேலையையும் என்னால் செய்ய முடியாது. இந்த வயிறு வலியினால் நான் மிகவும் சிரமப்பட்டு வந்தேன். கடந்த 2023 செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் மருத்துவமனைக்கு நான் சென்று பரிசோதித்தேன். பரிசோதித்த மருத்துவர்கள் உங்களுடைய இடது பக்க சிறுநீரகம் செயல் இழந்து விட்டது என்று சொன்னார்கள். சிறுநீரகம் செயலிழந்து விட்டது என்று மருத்துவர்கள் சொன்னதிலிருந்து எனக்குள் ஒரு பயம் ஏற்பட்டது. இதை நினைத்து அடிக்கடி அழுது கொண்டே இருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதம் 5ஆம் தேதி பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு மறுபடியும் நான் சென்றிருந்தேன். மருத்துவரை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்த நேரத்தில் நான் வெளியே அமர்ந்து யூடியூபில் உங்களுடைய தேவ செய்தி ஒன்றை கேட்டேன். அதில் நீண்ட நாட்கள் வியாதியால் பாதிக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயா மகளே, மரித்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா, இயேசு நிச்சயம் உனக்கு சுகம் தருவார் என்று நீங்கள் பேசினீர்கள்.
இந்த வார்த்தை இயேசுவே நேரடியாக வந்து என்னிடத்தில் சொன்னது போலவே இருந்தது. தேவ செய்தியின் முடிவில் நீங்கள் ஜெபம் செய்யும்போது உங்களோடு இணைந்து எனக்காக மிகுந்த கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். ஜெபித்து சிறிது நேரம் கழித்து மருத்துவரை பார்க்க சென்றேன். பின்பு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. எல்லா பரிசோதனைகளையும் செய்து பார்த்துவிட்டு ஆச்சரியத்தோட மருத்துவர் என்னை அழைத்து வேறே மருந்து ஏதும் சாப்பிட்டீர்களா என்று கேட்டார். இவ்வளவு நாளாக செயல்படாமல் இருந்த உங்களுடைய இடது பக்க சிறுநீரகம் இப்பொழுது நன்றாக செயல்படுகிறது. முன்பு இருந்த பிரச்சனை எதுவும் இப்பொழுது உங்களுக்கு இல்லை. எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று சொன்னார். ஒரே நாள் ஜெபத்தின் மூலம் செயல்படாமல் இருந்த என் சிறுநீரகத்தை செயல்பட வைத்து எனக்கு அற்புதம் செய்த இயேசுக்கு வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி செலுத்துவேன். ஒரு அருமையான சகோதரி பார்த்தீங்களா, அவனுடைய ஒரு பக்கம் சிறுநீரகம் ரெண்டு இருக்கும்ல, அதில் ஒன்று செயலற்று போய்விட்டு அதான் அந்த வலி. ஆண்டவர் அற்புதமாக சொங்கொடுத்துட்டார் பாருங்க, எவ்வளோ அற்புதம். அது செயல்பட ஆரம்பிச்சிட்டு எவ்வளோ பல மாதமாக செயல்படாமல் இந்த சிறுநீரகம் செயல்பட ஆரம்பிச்சுட்டு டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டு போனாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு என்பதாய். இதுதான் இயேசு செய்கிற அற்புதம். இயற்கைக்கு மேற்பட்ட காரியம், உங்கள் சரீரத்தில் ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், அல்லது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ப்ராப்ளம், கர்ப்பப்பையில் சிறுநீரகத்தில் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் எல்லாத்தையும் புதிதாய் மாற்றிவிடும். விசுவாசத்தோடு ஜெபிங்க, இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அடுத்து ஒரு சகோதரி துபாய் தேசத்திலிருந்து ஒரு சகோதரி லெட்டர் சாட்சி எழுதியிருக்கிறாங்க. அவங்க பேரை நாங்கள் வெளியில் சொல்லலை, ஆனால் அவங்களுடைய அனுபவத்தை இப்போ சொல்கிறேன், வாசிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அது எங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் இது பேரை சொல்லுகிற ஒரு காரியம் அல்ல, ஆனால் அவங்க சாட்சியை தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. நான் நியூஸ் மற்றும் கிறிஸ்தவ செய்தியை பார்க்கவே மொபைல் ஓப்பன் பண்ணுவேன், ஆனால் என் கண்கள் பார்க்கக்கூடாத காரியங்களை தேடி அதில் அதிக ஈடுபாட்டுடன் இருந்து விடுவேன். அதன் பின் தேவ செய்தியை கேட்க மாட்டேன். இந்த மறைமுக பாவத்திற்கு நான் அடிமையானேன். என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை. கண்களின் இச்சையினால் அடிமைப்பட்டிருந்தேன். இதனால் உண்டான குற்ற உணர்வால் என்னால் ஜெபிக்கவும் முடியாது. ஜெபிக்க அமர்ந்தால் நீ பாவி, நீ ஆண்டவரிடம் எப்படி ஜெபிக்க முடியும் என்ற குற்ற உணர்வால் என்னால் ஜெபிக்க முடியாமலாகிவிடும். இந்த மறைமுக பாவ பழக்கத்தை யாரிடமும் கூறி எனக்காக ஜெபிக்க சொல்லவும் முடியாத நிலைமை. இந்த சமயத்தில் போன மாதம் நடந்த அற்புத பெருவிழாவை பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பித்ததில் இருந்தே அழுது கொண்டே நான் பார்த்தேன். மனதில் எனக்கும் விடுதலை கிடைக்குமா, என் மனதில் குடிகொண்டிருக்கும் இந்த பாவ இருள் விலகுமா, ஏசப்பா என் பாவத்தை மன்னித்து விடுதலை தருவாரா என்று பல கேள்விகளுடன் ஜெபித்து கொண்டிருந்தேன். கண்ணீரோடு ஜெபிக்கிற வேளையின் இறுதி ஜெப நேரத்தில் நீங்கள் அந்தரங்க மறைமுக பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க மிகவும் பாரத்தோடு ஜெபித்தீர்கள். நானும் உங்களோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபத்தின் இடையே நீங்கள் எனது பெயரை சொல்லி, மகளே உனது அடிமைத்தன பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறாய் என்று கூறினீர்கள். எவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு! அன்றிலிருந்து எனது பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு முற்றிலும் விடுதலை கிடைத்துவிட்டது. எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் இப்பொழுது என்னால் நன்றாக ஜெபிக்க முடிகிறது. சில பாவம்தான் மனுஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. வியாதி வந்தால் வெளியே சொல்ல முடியும், ஒரு வேதனை வந்தால் வெளியில் சொல்ல முடியும், ஆனால் பாவம், அதுவும் அந்தரங்கத்தில் காணப்படுகிற சில பாவம் இப்படி வெளியே சொல்கிறது. ஒரு வெளியே மதுபானம் குடிக்கிறான், புகைப்பிடிக்கிறான்னு வெளியே தெரியும், அது சொல்ல முடியும். சில பாவம் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் சாத்தான் அதை வைத்து மனசாட்சியை குற்றப்படுத்தி நம்மை ஜெபிக்க விடாதபடி தடுப்பான். அதிலிருந்து விடுதலை இயேசுவால் தர முடியும். உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டால் போதும், இயேசுவே என்கிட்ட இந்த பாவம் இருக்குது,
என்னால் விட முடியல, யார்கிட்ட சொல்ல முடியல. இயேசுகிட்ட சொல்லுங்கள், அவர் தவறாக புரிந்து கொள்ளவே மாட்டார். நீங்கள் தைரியமாக சொல்லலாம், அவர் யார்கிட்டையும் உங்களை காட்டி கொடுக்கவும் மாட்டார். மனுஷங்கிட்ட சொன்னால் கூட அவன் காட்டி கொடுப்பான், மற்றவங்கள்ட்ட பேசுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துகிட்ட சொன்னீங்கன்னா அந்த யாருக்கும் சொல்ல மாட்டார், உங்களையும் குற்றப்படுத்த மாட்டார், விடுதலை தருவார். என்னால் அவர் பாவிகளை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினவர். யாரையும் பாவின்னு தள்ள மாட்டார், உங்களை நேசிக்கிறார். வாலிப தம்பி, வாலிப மகளை இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னையே வெறுக்கிறாய் இந்த பாவத்தினால, ஆனால் இயேசு உன்னை நேசிக்கிறார். நான் உனக்கு விடுதலை தர முடியும், என் இரத்தத்தினால் உன்னை கழுவ முடியும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து ஜெபிங்க போகிறோம். இந்த மகளுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தந்துடுவார். அடுத்து ஒரு சகோதரி சாந்தி, திருவாரூர்லேருந்து 35 வருஷமாக இருந்த ஒரு வியாதிங்க. இயேசு எப்படி சுகம் கொடுத்தாருன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. என்னுடைய சகோதரிக்கு 35 வருடமாக ஆஸ்துமா வியாதி இருந்து வந்தது. வீசிங் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். மூச்சு விட மிகவும் சிரமப்படுவார்கள். அதனால் இரவு நேரத்தில் ஒழுங்காக தூங்க முடியாது. குளிர்ச்சியான ஆகாரம் ஏதாகிலும் சாப்பிட்டு விட்டால் மிகவும் சிரமப்படுவார்கள். இந்த ஆஸ்துமா வியாதிக்காக மருத்துவமனைக்கு சென்று ஏராளமான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் அதிகமான பணம் செலவு செய்தும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. இதனால் சரீரத்திலும் மனதிலும் என்னுடைய சகோதரி அதிகமாய் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் அவர்களுடைய ஒரே மகன் 10 வருடமாக அவர்களிடத்தில் பேசாமல் விலகியிருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நாங்கள் குடும்பமாய் பார்த்து கொண்டிருந்தோம். இறுதி ஜெப நேரத்தில் நீங்கள் என்னுடைய சகோதரியின் பெயரை அழைத்து, உங்களுக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிறார் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் செய்தீர்கள். ஜெபித்த அந்த நேரத்தில் இருந்தே என்னுடைய சகோதரியின் சரீரத்தில் மாற்றம் வர ஆரம்பித்தது. ஜெபித்த மறுநாளே 10 வருடமாக அவர்களிடத்தில் பேசாமல் இருந்த அவருடைய மகன் அவர்களுக்கு ஃபோன் செய்து பேசினான். எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். இப்பொழுது என்னுடைய சகோதரி நல்ல சுகத்தோடு இருக்கிறார்கள். ஜபத்தை கேட்டு என்னுடைய சகோதரியை பெயர் சொல்லி அழைத்து 35 வருடமாக இருந்த ஆஸ்துமா வியாதியை நீக்கி பூரண சுகம் கொடுத்த இயேசுவுக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அவங்க வந்து திருவாரூரில் இருக்கிறாங்க. நாம் 4 மாடியிலிருந்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் அவங்க பெயரையும் சொல்லுகிறார், அவங்களுக்கு இருந்த வியாதியையும் சொல்லுகிறார், அவங்களுக்கு இருந்த பிரச்சனை அந்த பிரச்சனை குறித்து ஆண்டவர் சொல்லி ரெண்டு அற்புதம் பாருங்கள். 35 வருஷமாக அந்த ஆஸ்துமா வியாதி மறைந்தது. அடுத்த நாளே 10 வருஷமாய் பேசாமல் பிரிந்திருந்த மகன் பேசுகிறான். ஒரு அன்பு ஐக்கியம் உண்டானது. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை, இயேசு வெறும் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்ல, வெறும் சரீர சுகத்தை கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இயேசுவனிடத்தில் உண்டு. அது வந்து உங்களுடைய சரீர பிரச்சனை, மனதளவில் உண்டான பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபைனான்சியல் ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இயேசு இடத்துல தீர்வு உண்டு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனையா, வேலையிலன்ற பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, குழந்தையிலன்ற பிரச்சனையா, அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிரிஞ்சு கிடக்குதுன்னு எந்த ப்ராப்ளமாக இருக்குன்னு ஆண்டவிட்ட மனம் திறந்து சொல்லுங்கள். இயேசு உங்களுடைய ஜபத்தை கவனமாய் கேட்பார். அவருங்க பக்கத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் கண்ணை மூடி அவரை நினைத்து பேச ஆரம்பித்தா அவர் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறதை உங்களுடைய இருதயத்தில் உணர முடியும். என் பக்கத்தில் ஒருவர் நின்று நான் பேசுகிறத கவனிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் இயேசுடைய பிரசன்னம். சரி, இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி ராகினி, நாகர்கோவில். அவன் பாருங்கள், இவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. ஒரு சகோதரனுடைய ஜபத்தை கேட்டு அவருடைய கணவருக்கு ஒரு விடுதலை, 15 வருஷ பாவ அடிமைத்தனத்தின் விடுதலை. நிறைய பெண்கள் தான் சிரமப்படுறீங்க கணவருடைய பாவத்தினால. இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? சண்டை போட்டால் பிரச்சனை தீருமா தீராது,
முறுமுறுத்துக்கிட்டே இருந்தால் தீராது, வாக்குவாதம் பண்ணால் தீராது, என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே என்ன நடக்க பாருங்கள், நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவள். எனக்கு 2011 திருமணம் நடந்தது. இவங்க நாகர்கோயிலில் இருக்கிறாங்க, சகோதரி ராகினி. என்னுடைய கணவர் அவருடைய 10 இருந்தே குடிக்க ஆரம்பித்து விட்டார். 10 இல்லை, எப்படி பாருங்கள், நாளடைவில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகவே மாறிவிட்டார். மதுபானம் இல்லாமல் 1 கூட அவரால் இருக்கவே முடியாது. என்னுடைய கணவர் குடித்துவிட்டு வரும் வழியில் எல்லாரிடமும் சண்டை போடுவார், பஸ்ஸில் கல்லை கொண்டு ஏறிவார். இதனால் போலீஸ் கேஸ் ஆகி ஏராளமான பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தோம். அதிகமாக குடிப்பதால் வீட்டில் வறுமை, அதிகமான கடன் பிரச்சனை. எங்களுக்கு திருமணமான 2 கடன் பிரச்சனை காரணமாக நாங்கள் இருந்த அந்த ஊரை விட்டு இரவோடு இரவாக வெளியேறி வந்தோம். 2016 நாலுமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்திற்கு என்னுடைய உறவினர் ஒருவர் என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள். மேடையில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வேத வசனம் எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தையை பார்த்ததும் என்னுடைய துக்கமெல்லாம் மாறும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் வந்தது. அன்றைய தினத்திலிருந்து இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு ஜெபித்து வேதம் வாசிக்க ஆரம்பித்தேன். தினந்தோறும் என்னுடைய கணவருக்காக மிகவும் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். நான் வேதம் வாசிப்பதை பார்த்த என்னுடைய கணவர் அதை பிடுங்கி எரிந்து போட்டு விட்டார். ஆனாலும் தினந்தோறும் என்னுடைய கணவருக்காக இயேசுவிடம் ஜெபித்து கொண்டு வந்தேன். 2019 என்னுடைய கணவர் காலையில் குடித்துவிட்டு தன்னுடைய 2 வாகனத்தில் வேகமாய் சென்றபோது கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. என் ஜெபத்தை கேட்டு அவருடைய ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்து சீக்கிரமாக சுகம் கிடைக்க தேவன் கிருபை செய்தார். விபத்திற்கு பின் என்னுடைய கணவர் குடிப்பதை விட்டுவிட்டார். இப்பொழுது அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு செல்லுகிறார். வேதத்தை எரித்த என் கணவர் இப்பொழுது வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறார். என்னோடு இணைந்து ஜெபம் செய்கிறார். என்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு 25 குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த என்னுடைய கணவரை ரட்சித்து விடுதலையாக்கி இயேசுவின் பிள்ளையாய் மாற்றின் அற்புதர் இயேசுவுக்கே நன்றி செலுத்துகிறேன். 25 மதுபானம், அடிமைத்தனம், எத்தனை கடன், அதனால் பிரச்சனை. மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டு கண்ணீரோடு இயேசுவிடத்தில் ஜெபித்தாங்க. என் கணவரை மாற்றித்தாங்க ஆண்டவரே என்று சொல்லி. சில சமயம் ஆண்டவர் சிட்சித்து சிலரை மாற்றுவார். ஒரு விபத்தை கத்தர் அனுமதித்து அதில் ஆண்டவரை உணர்த்தி அந்த பாவத்தை விட்டு வெளிவர செய்தார். அதனால் நீங்கள் ஜெபிக்கும்போது சில காரியம் நடந்தால் நீங்கள் சோர்ந்து போகாதங்க, பயப்படாதங்க. ஐயோ, நான் இவ்வளோ ஜெபிச்சு இப்படி தானே நடக்கிற முடிவு நன்மையாக இருக்கும். அதனால் பயப்படாதங்க. 25 இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மதுபான பழக்கம், சூடாடுகிற பழக்கம், போதை பழக்கம். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். இப்போ 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது சகோதரர் அருள்ராஜ், மும்பை பட்டணம். மும்பை பட்டணத்திலிருந்து சார் அருள்ராஜ். அவங்க அவங்களுக்கு 13 ஒரு வியாதி பிரச்சனை. அது இயேசு எப்படி குணமாக்கினார் அதை இப்போ சொல்ல போகிறாங்க, நீங்கள் பாருங்கள். என்னுடைய பேர் அருள்ராஜ். எனக்கு 3 3 திருமணமாகிவிட்டது. நான் மும்பை டோம்பவலியில் இருக்கிறேன். நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு 15 மேலே இந்த ஊரில் இருந்துக்கிட்டே இருந்தது, கையிலையும் தலையிலையும். தலையில் இருக்கிறது தான் அப்படி செல்லு செல்லாக விடும். இந்த சீப்பை வச்சு அப்படியே சொறிவேன், அப்படி செல்லு அப்படியே விடும். இங்கே ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்போதும் அந்த செல்லு வந்து பக்கத்தில் விழும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மேலெல்லாம் அப்படியே விழும், இல்லை அப்படி தட்டுனா அப்படியே தூசி பறக்கிற மாதிரி அப்படி விழும். அந்த ஊரில் அவங்களுக்கு நைட்டு சரியாக தூங்க முடியாது. அந்த ஊரில் எடுக்கிற நேரத்தில் எழும்பி உட்காந்து அப்படியே தலையெல்லாம் சொல்லிச்சிட்டே இருப்பாங்க.
அப்புறம் வெளியில் போகிற டைம் எங்கேயும் நம்ம போனால் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். மற்றவங்களுக்கு மத்தியில் அப்படியே சுரிஞ்சிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த தலையில் இருக்க செதில் காலையில் ஒரு சீவும் போது அப்படி வரும், அப்புறம் நைட்டு வரும், ஒரு மறுநாள் காலையில் இப்படி கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். அது போக ரெண்டு கையிலையும் உரல் அப்படி இருக்கும், அதனால சொறிவோம், சில சீப் போச்சு சொறிவோம். அதனால அவங்க வீட்டில் உட்காந்துருந்தாலுமே அவங்க கையை சும்மாவே இருக்காது, ஏதாவது சீப்பு ஏதாச்சும் வச்சு அப்படியே தேய்ச்சிட்டு அப்படி தான் இருப்பாங்க. கையில் செதில் இருக்கும், அந்த செதில் கீழே விழுந்த உடனே அது சின்ன சின்ன புண்ணு மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனைக்காக நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, கை மருந்து ஆயுர்வேதி மருந்து எல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனால் திருப்பி வரும். பார்க்கும்போது ஒரு 10 நாள் சரியாக இருக்கும், ஆனால் திருப்பி வரும். இப்படியே தான் பெரிய பிரச்சனை. இப்படி கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது மோகன்சின் அண்ணனுடைய அந்த புரோகிராமை, ஜெபிக்கெல்லாம் வாங்கின புரோகிராமை டிவியில் பார்த்து கொண்டிருந்தேன். நான் 10/12/2022 பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மோகன் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிச்சாங்க, பில்லியசூனிய கட்டுக்காக ஜெபிச்சாங்க. மந்திரவாதங்களை பில்லியசூனிய கிரியைகளும் எரியட்டும், அந்த தகடுகளெல்லாம் எரியட்டும், இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும், விடுதலை. இன்னைக்கு நிறைய பேர் பில்லியசூனியத்தில் இந்த விடுதலை அடைகிறீங்க. உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பில்லியசூனியம் மாந்திரிக அந்த வல்லமை எரிகிறது, தகடுகள் எரிகிறது. அப்போ நானும் என் ஜெபிக்க சொல்லும்போது நானும் பாரமாக ஜெபித்தேன், கண்ணீரோடு ஜெபித்தேன். அப்படி ஜெயிக்கும்போது என் உள்ளத்திலிருந்து ஏதோ ஒரு ஆவி வெளியே போனதை நான் கண்டேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல விடுதலை கிடச்ச மாதிரி. நான் நைட்டு தூங்கிட்டேன், மறுநாள் காலையில் பார்க்கும்போது உரல் இல்லை, செல் இல்லை, ஒன்றும் இல்லை, முழு விடுதலை கொடுத்தது, முழு சுகத்தை ஆண்டவர் கொடுத்துட்டேன். ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது, இப்போ தலையில் உரலும் இல்லை, கையில் உரலும் இல்லை, இப்போ எங்கேயும் போகிறேன் வரேன், ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிறேன். அவங்களுக்கு அந்த எப்பவும் அந்த கை அப்படி அப்படியே வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரிலாம் இப்போ இல்லாமல் நல்லா இருக்காங்க. 15 ஊரில் இருந்து விடுதலை கொடுத்தா இயேசப்பாவுக்கு நன்றி. என்னென்ன மாதிரிலாம் வியாதி வருது பார்த்தீங்களா? 15 தலையில் உண்டான ஊரல் வியாதி செதில்கள் போல விழுந்து கொண்டே இருக்கும். எவ்வளோ மருத்துவம் செய்திருப்பாங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் ஒரு சுகம் இல்லை. பில்லிசூனி கிரியை அழிக்கப்படட்டோன்னு ஜெபிக்கும்போது ஒரு ஆவி அவங்களை விட்டு வெளியேறி போனதை பார்த்தாங்க, உடனே விடுதலை. இதுதான் நீங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போஸ்தலர் 10:38 வசனத்தில் பைபிளில் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் உலாவின நாட்களில் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். சில வியாதிகள் பிசாசனால் உண்டானதாக இருக்கும். எல்லா வியாதியும் பிசாசனால் உண்டானன்னு சொல்லிடக்கூடாது. சிலர் வந்து வியாதினாலே பிசாசனால் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அப்படி அல்ல. பல காரணம் உண்டு. சில வியாதிகள் மருத்துவத்துக்கு கட்டுப்படாது, ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாம் சரியாக இருக்கும், என்ன செக் பண்ணாலும் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க தெரியலன்னு மருத்துவர்களே குழம்பி போயிடுவாங்க. ஆனால் பாதிப்பு இருக்குது, ஆனால் சரீரத்தில் வியாதி இல்லை. இந்த மாதிரி அறிஞ்சிருக்கிறவள நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, இதுக்கு மேலே என்ன மருத்துவம் செய்ய முடியும், எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், அப்போ ஏன் சுகமாக மாட்டேங்குது? அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஈவில் ஸ்பிரிட்டாக இருக்கும், பலவீனப்படுத்துகிற ஆவி, வியாதியை கொண்டு வருகிற ஆவி. பைபிள் இருக்குது, அது கண்ணை பாதிச்சிடும் குருட்டு ஆவி, காதை செவிடாக்கிற செவிட்டு ஆவி, இது மாதிரி தண்ணீரில் கொண்டு போய் தள்ளிடும் அந்த மாதிரி ஆவிகள், அலைக்கழிக்கிற ஆவி, விரோதமாக இருக்குது. அந்த ஆவியினுடைய தாக்கம்தான் இந்த வியாதி. அதனால் மருந்துக்கு கட்டுப்படவில்லை. அது பில்லிசூனிய மந்திரம் யாராவது பொறாமையினால் செய்திருவாங்க. நீங்கள் வந்து யார்ட்டையும் சண்டை போட தேவையில்லை, இது பண்ண தேவையில்லை. சிலர் உங்கள் உயர்வை பார்த்து பொறாமையினாலே மந்திரம் செய்கிற பொல்லாத இருதயம் கொண்ட மக்கள் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. யார் மந்திரவாதம் செய்தா, யார் செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாருங்க, அது நமக்கு முக்கியமாக இல்லை. இந்த மந்திரவாத பில்லிசூனிகள் ஆழ்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் பேரை சொல்லி ஜெபிச்சு பாருங்கள், விடுதலை. அந்த ஆவி வெளியேறி போச்சு பாருங்களேன். அவங்க இருக்கிறது மும்பையில், நம்ம ஜெபிக்கிறது எங்கே இருந்து? ஆனால் இயேசுடைய பேரை சொன்ன உடனே அவங்களுக்குள்ள இந்த ஆவி வெளியேறி போகுது, உடனே வியாதி மறைந்து விட்டது, அற்புத சுகம். இன்றைக்கி உங்களுடைய சரீரத்தில் கூட எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டேன், சுகமே உண்டாகலை, டாக்டர்ஸை சலித்து கொள்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்னு. ஒருவேளை இந்த
வல்ல ஆவியினால் நீங்கள் தாக்கப்பட்டு இந்த சரீரத்தில் வேதனைப்படலாம். இன்றைக்கு ஆண்டவரே என்ன காரணமாக இருந்தாலும் உம்மால் விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலைன்னு சொல்லி பாருங்கள். அது வியாதியாக இருந்தாலும் சரி, அது வந்து பிசாசன் கட்டாக இருந்தாலும் சரி, அழிஞ்சிர விடுதலை உண்டாயிரும். சரி, இன்னொரு தம்பி, ஒரு வாலிப தம்பியை பற்றின சாட்சி, மகாராஷ்டிரா மாநிலம், இதுவும் அங்கே தான், சகோதரர் பிரஜன் குமார். இந்த தம்பியுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, அவருடைய மகனுக்கு நடந்ததை அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய சன்னுக்கு நடந்ததை தகப்பனார் சொல்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு அவங்களே சொல்கிறாங்க, பாருங்களேன் இந்த சாட்சியை கேளுங்க. என் பேர் பிரஜன் குமார், நான் மகாராஷ்டிராவில் பொய்சர்ங்கிற இடத்துல இருக்கிறேன். எனக்கு திருமணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்கிறாங்க. நான் இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க்கராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ஃபுட்பால்னா ரொம்ப ஆசை. நான் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபுட்பால் விளையாட ஆரம்பித்தேன். அதேமாதிரி ப்ராக்டிஸ் போக ஆரம்பித்தேன். கோச்சஸ் எனக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அப்படியே ட்ரெயின் பண்ணி நான் இப்போ ஸ்டேட் லெவலுக்கு செலக்ட் ஆகினேன். இது நேஷனல் லெவலுக்கு செலக்ட் ஆகினேன். இது நேஷனல் லெவல் வரையும் நான் ஃபுட்பால் விளையாண்டேன். நிறைய கப்ஸ் வாங்கியிருக்கான். சொல்ல போனால் அவனோட ஃபோட்டோ வந்து பேப்பரில் கூட வந்துருக்கு, நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அவ்வளோ பிடித்தமாக விளையாண்டுட்டு இருந்தேன். அந்த ஃபுட்பால் விளையாடுறப்ப ரொம்ப அடிப்படும், கையில் காலில் ரொம்ப அடிப்படும். இப்போ அப்போயும் நான் ப்ரேயர் இருக்கும், அக்கறை மருந்து எல்லாமே யூஸ் பண்ணி நான் குணமாகினேன். இப்போ அப்படியே விளையாடுறப்ப ஜாப் ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஜாப்பில் நான் ஒரு கிளப்புக்கு விளையாண்டுருந்தேன், ஜேஜபிள்யூ கிளப்புக்கு விளையாண்டுருந்தேன். இப்போ ஜேஜபிள்யூ கிளப்பில் விளையாடுறப்ப இந்த லாஸ்ட் இயர் ஃபெப்ரவரி மாதம் 2023 விளையாடுறப்ப காலில் அடிபட்டுச்சு, ரைட் ஆங்கிள் அடிபட்டுச்சு, டு பி ப்ரிசைஸ். ரைட் ஆங்கிள் அடிபடுறப்ப திப்பு நார்மலாக ஆச்சு, நார்மலாக ஆயிரும். திப்பு அதை யோசித்து நான் திப்பு அதில் கிராப் பிராண்டேஜ் மாட்டி திப்பு அதில் ஐடெக்ஸை தடவி நான் இருந்தேன். திப்பு ஒரு மாதம், திப்பு ஃபெப்ரவரி மாதம் முடிஞ்சிச்சு. வலி தாங்கல் எனக்கு, நைட் தூங்க முடியாது. அவன் நைட்டு தூங்கவே மாட்டான், காலை நீ விட்டுக்கிட்டே இருப்பான். அவன் நட டோட்டலாக மாற ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கு முன்னாடி இருந்தது ஆக்டிவிட்டி கிடையாது, டோட்டலாக நடை நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பித்தான். நடக்க ஆல்மோஸ்ட் முடியாது, ஒன்லி என்ன ஊண்டி ஊண்டியும் நடக்க முடியும். இல்லை நடக்கணும்னா யாராச்சும் துணையாக நடக்க முடியும். பக்கத்தில் கடை போனாலும் போக முடியாது ஆல்மோஸ்ட். ரொம்ப யாராச்சும் கூட்டிகிட்டு தான் போகணும், அந்தமாதிரி அந்த நேரத்தில் வந்துச்சு. அதனால் ஃபுட்பால் விளையாட முடியலன்னு யோசித்தாலும் ரொம்ப கஷ்டமாச்சு. அதை யோசிச்சே கஷ்டமாச்சு எனக்கு. டாக்டர்கிட்ட 6 மந்த்து வந்துட்டு இவனுக்கு கோர்ஸ் எடுக்கணும். அதுமாதிரி அவன் கால் அசைக்கக்கூடாது, மேக்சிமம் அந்த கால் ரைட் லெக் வந்துட்டு அவன் அசைக்காமல் வச்சுருந்தா தான் அவனுக்கு க்யூர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது டாக்டர் சொல்லிவிட்டு மெடிசன் எடுத்தாச்சு. ஒரு 10 டேஸ் வரைக்கும் ஓடுது, ஒன்றுமே அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பழையபடி அவனுக்கு அந்த வலி வேதனைகள் அந்த இது இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது 2023 மே மாதம் அற்புத பெருவிழா நடந்துகிட்ருக்கு. அப்போ மோகன் சி ஐயா வந்துட்டு என் மகன் பேரை சொல்கிறாப்புல, ஃபஸ்ட்டு ஜார்ஜ்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் ஒரு இது இல்லை, எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. அந்த ஜார்ஜுங்கிறது நிறையா பேர் இருப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஆப்ரஹாம்னு சொன்னாப்போ அது எனக்கு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. அது கேட்கும் போது கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவனோட டிசீஸ், அவனோட நோயை சொல்கிறாங்க. எலும்புலையும் நரம்புலையும் வந்துட்டு அவனுக்கு இப்போ கடவுள் வந்துட்டு அவனை சோமாக்குறாருன்னு சொன்னாப்புல. அதை கேட்கும்போது நம்மளுக்கு அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா கண்ணெல்லாம் இதாயிருச்சு, அழுகையும் இதுமாயிருச்சு. ஜார்ஜ் ஆப்ரஹாம், ஆண்டவுடைய கரம் உங்களை தொடுகிற ஜார்ஜ் ஆப்ரஹாம், ஆண்டவுடைய வல்லம் உங்களுக்குள்ளே பாய்ந்து வருகிறாரு. உங்களுடைய எலும்புகள் நரம்புகள் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட்டு சரீரத்தில் பூரண விடுதலை சுகம் அறுகிறாரு. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நான் இருக்கிற இடத்துக்கும் அது 4 மாவடிங்கிற இடத்துக்கும் குறைஞ்சது பார்த்தோம்னா மேப்பில் பார்த்தாலே தெரியும், பொய்சர்னு போட்டு அதை போட்டோம் அப்படின்னோம்னா 1800 கிலோமீட்ரு. நாங்கள் கருப்பா சிவப்பா எங்கிட்டு எங்கள் வீடு என்ன ஏது எதுவுமே ஐயாவுக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும். நாங்கள் ஜார்ஜ் ஆப்ரஹாம் இந்த பேர், சரி ஜார்ஜ் ஆப்ரஹாம் கூட சில பேர் வச்சுருக்கலாம். ஆனால் அந்த எலும்புலையும் நரம்புலைங்கிறது வந்துட்டு எனக்கு அதுதான் அங்கே வந்துட்டு பெரிய இது. ஏன்னா என் பிள்ளை வந்துட்டு அது 2 மாதமாக ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்துச்சு. சொல்லி முடித்து ஒரு 3 நாளே பய ஓட ஆரம்பிச்சிட்டான். கடைக்கு போயிட்டு வரேன், இங்கே போயிட்டு வரேன்ட்டு. என்னடா எப்படி அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன, அது வார்த்தைகளில் சொன்னோம்னா எல்லாம் சொல்லுவாங்க ஒரு ஏமாத்துறாங்க இந்த மாதிரி. அதே கிடையாது லைஃப்பில், அது எப்படின்னா அதை சொல்ல முடியாது. அது இனிப்பை சாப்பிட்டேன்னு தான் இனிப்பை பற்றி சொல்ல முடியுங்கிற மாதிரி அந்த இதை நினச்சோன்னா ரொம்ப மனசில் வந்துட்டு ரொம்ப இதாகிடுச்சு. போயிட்டு வந்தால் வந்தால் அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளில் விளையாடவும் போக ஆரம்பிச்சேன். இப்போ விளையாடுறப்ப நான் நல்லா சுகம் விளையாடுறேன். இப்போ
ஃபர்ஸ்ட் டைம் எப்படி விளையாண்டு இருந்தேன் அந்த மாதிரி இப்போ விளையாடுறேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆங்கிள், இப்போ எல்லாமே சமூகமாக போகுது. என்னோட ரைட் ஆங்கிள்க்கு இல்லை இவ்வளோ பெரிய மிராக்கள் செஞ்சதுக்கு ஏசப்பாக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? தம்மினுடைய பெயர் ஆண்டு சொல்லுகிறார், அவனுடைய பிரச்சனை சொல்லுகிறார், அவனுடைய பிரச்சனை சொல்லுகிறார். அவனுக்கு பாதிப்பு அந்த எலும்பு, எலும்புல பாதிப்பு உண்டாகி தாங்க முடியாத வலி, நரம்பு பாதிக்கப்பட்டால் தான் அவ்வளோ வலி உண்டாகும். அவனுடைய எலும்பும் நரம்பிலும் பாதிப்பு, அது ஆண்டு சொல்கிறார். அதான் அந்த தகப்பனாருக்கு எக்ஸைட்மெண்ட். முழு பேரையும் சொல்கிறார். ஜார்ஜின்னு முதல்ல சொன்ன ஆண்டவர், அவங்க சந்தேகப்பட்டாங்கல்ல, முழு பேரை சொல்கிறார், ஜார்ஜ் ஆப்ரஹாம். இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? அவர் எங்கேயோ மும்பையில் இருக்கிறார், மகாராஷ்டிராவில் இங்கே உட்காந்து ஜெபிக்கும் போது நடக்குது. இதில் மாய மந்திரம் எதிர்க்க ஒன்றுமே கிடையாது. இயேசு என்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர், அவர் தான் இதை செய்கிறார். அவருக்கு உங்கள் பேர் தெரியும், பிரச்சனை தெரியும், எங்கே இருக்கீங்கன்னு தெரியும், எதனால் இந்த பிரச்சனைன்ற தெரியும். சகலத்தையும் அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட எல்லாம் தெரிஞ்ச உடனே வந்து உன்னை பற்றி எல்லாம் தெரியும், நீ பரிகாரம் பண்ண அது கொண்டு வா, இது கொண்டு வா, நீ மிரட்டு வாரா, ஒன்று வேண்டாம், நான் சிலுவையில் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், நீ விசுவாசி, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன், அவ்வளோதான் இயேசு சொல்லுவது. அப்போ இது எப்படி நீங்கள் வந்து ஒரு மனுஷன்னு சொல்கிறீங்க, எப்படி அதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டால், நீங்கள் வேதத்தை வாசித்து அறிய முடியும். பரிசுத்த ஆவியானவர், இப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த ஆவியானுடைய வல்லமை வரும் பொழுது 9 விதமான வரங்கள் அதில் வெளிப்படும். இதில் 1 கொரிந்தியர் 12:8-10 அந்த வரங்கள் இருக்கிறது. அந்த வரங்களில் அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை பொதிக்க வசனம் என்கிற வரம், தி வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம், அதாவது ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற அந்த வரம். அந்த அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் வெளிப்படுத்துவார், இன்ன பேர், இன்ன பிரச்சனை, அவங்களுக்கு நான் விடுதலை கொடுக்குறேன். சரி, பேரையும் சொல்லிடலாம், பிரச்சனையும் சொல்லிடலாம், விடுதலை. 3வது நாள் ஓடி இன்னைக்கு தம்பி விளையாடுறானே ஃபுட்பாலில், ஒரு பிரச்சனை இருந்த அறிகுறியே தெரியாத அளவுக்கு, தட் இஸ் மிராக்கிள். அதுதான் அற்புதமான இயேசு. இயேசு அதுக்கு காசு வாங்கினாரா? அவட்ட நீ பரிகாரம் பண்ணணும் வா, 4 மாடிக்குன்னு சொன்னாரா? இருக்கிற இடத்துலே சுகம். நீங்கள் அவரை விசுவாசித்தா போதும், நீங்கள் அவரை தேடி எங்கே போக தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசு உங்களை நேசித்து உங்களை தேடி வந்திருக்கிறார். இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தான் ஜெபிக்கணும், சரியா? முடிந்தவங்க முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. முழங்கால் படிடுவது நம்ம அவருக்கு முன்னாலே தாழ்த்துவதற்கு அடையாளம். இல்லைங்க, அப்படியெல்லாம் பழக்கம் இல்லை எங்களுக்கு, அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் உட்கார்ந்து கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். ஏன் கண்களை மூட சொல்கிறோன்னா, எண்ணம் சிதறக்கூடாது. நீங்கள் அப்படி கடந்துங்க பார்த்துக்கிட்டு இயேசு இயேசுனா அற்புதம் நடக்காது. இருதயத்தில் விசுவாசம் வரணும், இருதயம் ஒருமனப்படணும், இருதயம் இயேசுவுக்கு நேராய் திரும்பணும். அவர் உங்களுடைய இருதயத்தை கவனிக்கிற தேவன். அதனால் உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நினைத்து, ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்க, இவ்வளோ வியாதியை சுகமாக்கி இருக்கிறீங்க, இவ்வளோ வந்து மாவக்கட்டிலேருந்து விடுதலை கொடுத்துருக்குறீங்க, இந்த அற்புதம்லாம் செய்யுங்க, எனக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நாம் விசுவாசிக்கிறேன், அவ்வளோதான். அவர் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள், அப்படி உள்ள ரொம்ப சந்தோஷப்படும். அது ஒன்று தான் அவருக்கு, உங்கள் காசு பணம் எதையும் அவர் எதிர்பார்க்கலை. நான் உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்களேன், இயேசு சந்தோஷமாக உங்களுக்கு அற்புதம் செய்வா. அப்படின்னா இப்போ ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு பாவ பழக்கம், அந்த மகள் சொன்ன மாதிரி ரகசிய பாவங்கள், விட முடியாத சில பாவம், மதுபான பழக்கம், போதை வசைகள், சில ரகசிய பாவ அடிமைத்தனம், வெளியில் சொல்ல முடியாது, மனசாட்சி பாதிக்குதுன்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவத்திலேருந்து விட என்னால் விட முடியல, நீங்கள் எனக்கு விடுதலை கொடுங்க, அவளுக்கு அப்படி கேளுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. ஒருவேளை கணவர் பிள்ளைகள் குடிக்கிறாங்கன்னா குடும்பத்தாரவங்க மேலே கை வைத்து அன்பாக ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் மகனுக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. இப்போ வந்து வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எங்கே உங்களுக்கு பிரச்சனை, கண்ணில், காதில், ஹார்ட்டில், லங்ஸில், எங்கே பிரச்சனையோ அந்த இடத்துல வல்லது கை வைத்து இயேசுவே என்னை தொடுங்கன்னு ஜெபிக்கணும். வீட்டில் உள்ளவங்க யாராவது
வியாதியஸ்தர் மீது கை வைத்து ஜெபிக்கணும். குழந்தைகள் வியாதியோடு இருந்தால் பெற்றோர் கை வைங்க, அவங்க மேலே கை வைத்து. நான் ஊழியக்காரலாம் இல்லையே, ஊழியக்காரலாம் இல்லாத ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் அவங்களுடைய அம்மா தானே அப்பா தானே, நீங்கள் கை வைத்து ஜெபிங்க. இயேசுவை விசுவாசித்து கை வைங்க, அற்புதம் நடக்கும். அவ்வளோதான், ஆண்டவர் செஞ்சுருக்காரு, இத்தனை 1000 அற்புதம் செஞ்சுருக்கிறாருல்ல, நீங்கள் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ அதனால் இப்போ ஆண்டவர் அற்புதம், சின்ன பிள்ளைகள் கூட உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கை வைத்து ஜெபிச்சு அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கை வைத்து எங்கள் அம்மாவுக்கு சுகம் கொடுங்க, எங்கள் அப்பாவுக்கு இயேசுவை நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அவ்வளோதான், இப்போ கை வச்சிட்டிங்களா, ஜெபிக்கலாமா? ஒரு 5 நிமிஷம்தான். முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்ததற்காக ஸ்தோத்திரம், நீர் உயிரோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் வீட்டில் இப்போ என் பக்கத்தில் நீங்கள் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சிலர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க, சிலர் டிராவலில் இருக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் இயேசு நிற்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இயேசுவே இப்போ என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, என் ஜெபத்தை கவனிக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னை தொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க, இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். ஜெபமண்ணுங்க, ஜெபமண்ணுங்க, வாய் திறந்து கேளுங்க, கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, இயேசப்பா நீங்கள் தொடுங்க, விடுதலை கொடுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பொல்லாத ஆவிகள் விலகட்டும். வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவுடைய பெயரை சொல்லுங்க. நீங்கள் வாயை திறக்கணும், இயேசுவேன்னு சொல்லணும், இயேசுவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகணும். இந்த பெயரை உச்சரிக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். அதனால இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. இப்போ நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவுடைய பிரசன்னம், ஆண்டவுடைய வல்லமை இறங்குகிறது. இப்போ சிலர் அவருடைய தொடுதலை உணர்கிறீர்கள், சிலருடைய சரீரத்தில் மின்சாரத்தை போல் ஆண்டவுடைய வல்லமை இறங்குகிறது, சிலர் அவருடைய வெளிச்சத்தை நீங்கள் பார்க்கிறீங்க, சிலர் ஒரு தொடுதலை, ஒரு கரம் தொடுவதை உணர்கிறீங்க. இப்போ ஆண்டவுடைய பிரசன்னம் இறங்குறதுனால சிலரை விட்டு அசுத்தாவி விலகுகிறது. பாவத்தை கொண்டு வருகிற ஆவி, குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து வேதனைப்படுத்துகிற ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவி, மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவி, தற்கொலை தூண்டுகிற அசுத்தாவி விலகுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்ல 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 விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறதை என் ஆவியிலே நான் உணர முடிகிறது. சிலர் விட்டு அசுத்தாவிகளை அலைக்கழித்து வெளியேறுகிறது, அலறி கொண்டு கீழே விழுகிறார்கள். பயப்படாருங்க, பயப்படாருங்க, எழும்பிடுவாங்க. அந்த ஆவி வெளியே போய்கிறதுனால சில சமயம் அப்படி செய்துவிடும். அந்த ஆவி போகிறது, பயப்படாருங்க, அவங்க எழும்பிடுவாங்க, அதன் பிறகு சுகமாக இருப்பாங்க. இப்போ ஆண்டவுடைய வல்லமை, ஆண்டவுடைய வல்லமை, ஆண்டவுடைய வல்லமை பலமாய் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். ஷீலா என்கிற ஒரு மகள், ஷீலா என்கிற மகள், அசுத்தாவி அவளை விட்டு அலைக்கழித்து வெளியேறுகிறது. பெற்றோர் பயப்படாதுங்க, அந்த மகளை வாதித்து கொண்டு அந்த ஆவி வெளியேறுகிறது. அடிக்கடி தற்கொலை பண்ணி செத்துருவேன் உங்களுடைய மகள் சொல்லுவது கேட்டிருக்கிறீங்க, அது தற்கொலை தோண்டுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. உங்களுடைய மகளுக்கு இன்னைக்கு விடுதலை, ஷீலா என்ற அந்த மகளுக்கு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இப்பொழுது பவானி, பவானி என்கிற ஒரு மகள், உங்களுடைய சரீரத்தில் பொல்லாத பிசாசு கொண்டு வந்த வியாதி, பல வருடமாய் மருந்து மாத்திரைகள் எதுக்கும் கட்டுப்படவில்லை, உங்களை வாதித்து கொண்டே இருந்தது, அந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. அந்த பில்லிசூனிய மந்திர கிரிய அழிக்கப்பட்டு உங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தில். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. முக்தி, முக்தி என்கிற ஒரு மகள், ஆண்டவுடைய வல்லமை மீது இறங்குகிறது. மகளே, முக்தி என்று சொல்லுகிற ஒரு மகள் மீது இயேசுடைய வல்லமை இறங்குகிறது.
உன்னை பயப்படுத்தி உனக்குள்ளே எப்பொழுதும் ஒரு மன குழப்பம், ஒரு மன அழுத்தம், அதனால் கோபம், எரிச்சல். வீட்டுக்குள்ளே யாரை பார்த்தாலும் கோபம், எரிச்சல். அந்த ஆவி உன்னை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தில் மகளே. உனக்கு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்பொழுதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்ற ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த இப்பொழுதே. கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காக விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. சமீரா, சமீரா என்கிற ஒரு மகள் மீது இயேசுடைய வல்லமை இறங்குகிறது. அவளை பாதித்து கொண்டிருந்த பொருளாதாவி, சரீரத்தில் பலவீன வியாதிகள், இன்னொரு பக்கம் எப்பொழுதும் பயம், மரண பயம், இரவிலே தூங்க முடிவதில்லை. பாதித்து கொண்ட இந்த பொருளாதாவி நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். மகள் சமீரா விடுதலை பெற்றுக்கொள்கிறாள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று இப்போ வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி மகளே பொழுது ஆண்டவுடைய கரம் தொடுகிறதற்காக, விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. கோவிந்தன், கோவிந்தன் என்கிற ஒரு சகோதரனை ஆண்டவர் தொடுகிறார். உடைய எலும்புகள் பாதிக்கப்பட்டு மொழி மொழியாக வலிக்கும். இந்த ஒளி மொழி மொழியாக சரீரம் முழுந்த எலும்பு ஜாயிண்ட் எல்லாம் வலி. ஐயோ, அது ஒரு மரண வேதனை. எவ்வளவோ நீங்கள் மருந்துகளை பயன்படுத்திய சுகமில்லை. இயேசுவே அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டதுனால சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. விடுதலை இயேசுவை நாமத்தை. இப்போ இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். வாயுத்தரங்க இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. சொல்ல சொல்ல உங்களுடைய சரீரத்தில் விடுதலை அடைவதை உணர்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட், நீர் கொடுக்கிற விடுதலைக்காக, அற்புதத்திற்காக நன்றி. சில பொருளாத ஆவிகள் சிலருடைய சரீரத்தை விட்டு விலகுகிறது. சர்ப்பத்தின் ஆவி விலகுகிறது. அது கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவி பல சகோதரிகளை விட்டு அந்த ஆவிகள் விலகுவதை நான் இன்றைக்கு பார்க்கிறேன். சர்ப்பத்தின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். விலகு பொருளாத ஆவியை உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பிசாசு உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த மகளுடைய கர்ப்பத்தை விட்டு விலகி போ. தடைப்படுத்துகிற ஆவியை விலகு. இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். சர்ப்ப காட்சிகளை கொடுத்து கர்ப்பத்தை கலைத்து கொண்டிருக்கிற பிசாசை உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். இரவிலே தூங்க விடாதபடி சொப்பனம் தரிசனத்தில் சர்ப்பத்தை கொண்டு வந்து வேதனைப்படுத்துகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். விடுதலை, இப்பொழுது விடுதலை. நிறைய சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள். சர்ப்பத்தின் ஆவி, அந்த பாம்பின் ஆவி, அநேகரை வேதனைப்படுத்தின் ஆவி பொழுது விலகுகிறது. உன்னை சரித்து விட்டு வெளியேறுவதை உணர்கிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. இயேசுவே நன்றி, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ராதிகா என்கிற மகள், உன்னுடைய கர்ப்பம் ரெண்டு முறை சிதைக்கப்பட்டு போனது மகளே. அந்த சர்ப்பம் காட்சி வந்த உடனே கர்ப்பம் அழிந்தது. அதனால நீ மறுபடியும் கர்ப்பம் அடையக்கூட பயந்து கொண்டு இருக்கிறாய். அந்த சர்ப்பத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன், விலகுகிறது. இனி கர்த்தர் உன் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவார். இயேசுவின் பெயரை நீ கூப்பிட்டதனால உனக்கு விடுதலை. தொடர்ந்து அவருடைய பெயரை உச்சரித்து கொண்டே இரு. அப்பொழுது பிசாசு உன்னை நெருங்காது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பா மிஸ்டர் கண்ணன், மிஸ்டர் கண்ணன், நீங்கள் உங்களுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறீங்க கண்ணன். அவங்க ஒரு அசுத்த ஆவியினால் அடிக்கடி பாதிக்கப்பட்டு அலறுகிறார்கள், பயப்படுகிறாங்க, இரவிலே தூங்காதபடி கஷ்டப்படுகிறார்கள். நீங்கள் அதை பார்த்து எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், விடுதலை இல்லாதனால் இப்போ இயேசுவே நீ கூப்பிடுகிறீர்கள். உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டது. உங்கள் நிமித்தம் உங்களுடைய மனைவிக்கு இன்றைக்கு விடுதலை. அந்த குடும்பத்துக்குள் நான் இயேசுவோட ரத்தத்தை தெளித்தந்த பொருளாத ஆவியை கடிந்த புறப்படுத்துகிறேன். அந்த மகளை தொந்தரவு பண்ணுகிற ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த சகோதரனுடைய குடும்பத்துக்குள்ள இயேசுடைய வெளிச்சம் இறங்கட்டும். அந்த இருளின் கிரியைகள் அழியட்டும். கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், சுகத்துக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதத்திற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து துதிங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க, நீங்கள் என்ன காரியம் கேட்டீங்களோ அதில் அற்புதம் நடப்பதை பார்ப்பீங்க. தகப்பனே,
நீர் ஜனங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா. இந்த மக்கள் மேலே உள்ள அன்பினால் அவங்களை தொட்டீர், விடுதலை கொடுத்தீர், நன்றி. இந்த பிள்ளைகள் இன்று முதல் மகிழ்ந்திருக்கும்படி யார் யார் ஜெபித்தார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கட்டும், அத்தனை குடும்பத்திலும் உடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு விடுதலை, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை, பாவத்தை கொண்டு வந்த ஆவி, வியாதியை கொண்டு வந்த ஆவி, கற்பத்தை தடை செய்த ஆவி, உங்களை பயப்படுத்தின ஆவின் கிரி அழிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவால் தான் இந்த மாதிரி விடுதலை தர முடியும். நீங்கள் தொடர்ந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு துதித்து கொண்டே இருங்க. இந்த இயேசுவை பற்றி முழுமையாக எனக்கு தெரியணுமே அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு புஸ்தகம் உங்களுக்கு இயேசுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவர் வந்தது எப்படி, என்னென்ன அற்புதம் செய்தார், உங்களுக்கு இலவசமாக அனுப்புவோம். நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஃபோனில் கேட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதை வாசித்தா நீங்கள் இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம். அவர் என்ன போதனை கொடுத்தார், என்னென்ன அற்புதம் செய்தார், அதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதில் சில அனுபவ சாட்சியெல்லாம் இருக்குது, நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். சரி, ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் ஜெபிக்கலாமா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தினந்தோறும் இயேசு உடைக்கிற நிகழ்ச்சி சத்தியம் தொலைக்காட்சியில் காலையில் 6:30 ஏழு மணி வரைக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இருக்கிறது, இரவிலும் இருக்கிறது. 10:30-11 வரை நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்தா இயேசு பற்றி இன்னும் நீங்கள் நிறைய அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி, அடுத்து நாம் வந்து ரெண்டு காரியங்களை உங்களுக்கு வீடியோவில் காண்பிக்க போகிறேன். நம்ம எல்லாம் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், உலக எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறோமே, என்ன நடக்கிறது? தேவன் பலமான காரியம் செய்து கொண்டு இருக்கிறார். உண்மையில் நீங்கள் வந்து உலகம் முழுவதும் பல காரியங்களை தேவன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் சனிக்கிழமை நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கான ஒரு ஆசிர்வாத உபவாச ஜெபம் நடைபெற்றது. ஒவ்வொரு வருஷமும் அது மார்ச் மாதம் 2வது சனிக்கிழமை. என்ன நடந்தது என்பதை குறித்த அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பாருங்கள். அப்போ ஆண்டவர் எவ்வளோ பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், ஆவியானவருடைய வல்லமை எப்படி வெளிப்படுகிறது, ஆண்டவர் எப்படி ஜனங்களை சந்திக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த வீடியோவை பாருங்கள். நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். தேசத்தின் முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் முதுகெலும்பாக திகழ்பவர்கள்தான் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள். இவர்கள் எருமை போல சுறுசுறுப்பாக அயராது ஓடி மக்களுக்கு தரமான பொருட்களை வழங்கி சேவை செய்து தங்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமாய் திகழ்கிறார்கள். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கடந்த 21 வருடங்களாக 4 மாவடியில் ஆசீர்வாத உபவாச ஜபம் நடைபெற்று வருகிறது. இந்த 2024வது வருடம் 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் மார்ச் மாதம் 9ஆம் தேதி 22வது ஆசீர்வாத உபவாச ஜபம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்தும் வியாபாரம் தொழில் செய்கிற 70,000-க்கும் அதிகமான மக்கள் தங்கள் வாகனங்கள், ரயில் மற்றும் பேருந்துகள் மூலம் மிகுந்த எதிர்பார்ப்போடு இக்கூடுகையில் கலந்து கொண்டனர். கர்த்தர் இந்த இடத்துல வந்தா ஒரு ஆசீர்வாதமான மாற்றத்தை தருவாருன்னு எதிர்பார்த்து இந்த பிரயத்துக்கு வந்தோம். வியாபாரம் பெருகும், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். தொடர்ந்து 21 வருஷமாக நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சுட்டு இருக்காப்ல. இங்கே வர்றதுனால மோகனங்கள் நிறைய ஆலோசனை கொடுக்குறாங்க. அதன்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக கட்டளை எடுக்கிறார்.
பாடல் ஆராதனை வேளையை தொடர்ந்து சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவர்களின் ஆசீர்வாதத்திற்காக கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய, வியாதிகள் மாற, குடும்பத்தில் தேவ பாதுகாப்பு பெறுக, மந்திர பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்பட பாரத்தோடு ஜபங்களை ஏறெடுத்தார். மந்திர பில்லி சூனிய கட்டுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மேடை முன்பாக வந்தபோது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் விடுதலை பெற்று சாட்சி கூறினார்கள். எனக்கு கர்ப்பப்பையில கட்டி இருந்துச்சு. இப்ப நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வலி ரைட் சைடு வலிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப எனக்கு அந்த ஆண்டவர் இப்ப எந்திரிச்சு கூட என்னால ஆராதிக்க முடியல. ஆண்டவர் இப்ப எனக்கு இந்த கர்ப்பப்பையிலேருந்து கட்டி உங்களுக்கு வெளியாகுது, ஆண்டவர் சுகத்தை கொடுக்கறாரு. நாங்க அந்த நிமிஷமே எனக்கு சரியாயிருச்சு. இது 2-3 வருஷமா எனக்கு இந்த இருதயத்தோட ஒரு பிடிப்பு மாதிரி இருக்கும். இப்ப நான் நினைச்சேன் நீரா இருக்கும் தான் நான் நினைச்சேன். இப்ப ஐயா ஜெபிக்கும் பொழுது என்ன ஒரு சர்ப்பம் வந்து எனக்கு அள்ளக்கழிச்சது போல, என் சரீரத்துக்கு போனது போல எனக்கு தெரியும். நல்ல விடுதலை, நல்ல விடுதலை. கடந்த ஆசீர்வாத உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தெய்வம் தங்களை உயர்த்திய விதத்தை சாட்சியாக பகிர்ந்து கொண்டது வந்திருந்த ஜனங்களின் விசுவாசத்தை விருத்தியடைய செய்தது. நான் ஒரு 15 வருஷமா ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறேன். 1-2 வியாபாரங்கள் எனக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய கெயினா இல்லை. ஆனால் 2022 வருஷத்தில் இதே மாதிரி தேவனுடைய கூடாரத்தில் நடக்கிற வியாபாரிகள் மீட்டிங்காக கடந்துக்காக நான் என்னை ரொம்ப பிரயாசப்படுத்திட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் ஒரு பொருத்தனையும் பண்ணேன். நான் எனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதில் 1/4 உங்களுடைய ஊழியத்துக்காக நான் ஒப்புக் கொடுத்துட்றேன் ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அடுத்த மீட்டிங் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15-16 வியாபாரங்கள் எனக்கு தொடர்ச்சியாக முடியற ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். ரியல் எஸ்டேட் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 50,000 வட்டி பைசா மட்டும் கட்டணும். நிறைய கடன்கள் சரி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 24 வருஷமாக வீடு இல்லாமல் வாடகையிலே இருந்தோம். போன வருஷம் வந்துட்டு போனோம். போன 8 1 crore ரூபாய்க்கு வீடு கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். கடன் எல்லாம் மாறியாச்சு. சந்தோஷமாக இருக்கேன். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நான் டிவி மெக்கானிக் வந்தேன். சாப்பாட்டுக்குமே சரியாக இருக்கும். கடன் ஃபைனான்ஸ் வாங்குவேன். அதை கட்டுறதுக்கே டிவி மெக்கானிக் நிறைய வேலை செஞ்சு அதை கட்டுறதுக்கே எனக்கு சரியாக இருக்கும். இந்த தொழில் வேணால் வேறு வேலை கொடுங்க ஆண்டவரேன்னு நான் கேட்டப்போ ஆண்டவர் எனக்கு ஏசி மெக்கானிக்கும் வாஷிங் மெக்கானிக் பிசிபி ரெடி பண்ணுற ஒரு மதர் போர்டு செய்கிற வேலையை சிறப்பாக செய்ய கற்றுக் கொடுத்தார். 5 lakh மேலே கடன் இருந்தது. எல்லா கடனையும் அடிச்சுட்டு சொந்த வீடு வாங்கி இன்னொரு வாகனமும் வாங்கி கர்த்தர் என்ன சிறப்பாக செஞ்சிருக்கார். சுவிசேஷ பணியை தீவிரமாக நிறைவேற்ற இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் அச்சடிக்கப்பட்ட உங்களுக்கு சமாதானம் என்ற சுவிசேஷ புத்தகத்தை ரெவரண்ட் ஜான் தனசேகரன் அவர்கள் ஜெபித்து வெளியிட்டார்கள். இயேசு என் தொழில் பங்காளர் என்ற பங்காளர் படிவத்தை அநேகர் நிரப்பிக் கொடுத்து தங்கள் தொழிலில் இயேசுவை பார்ட்னராக இணைத்துக் கொண்டார்கள். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணும் தேவன் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். கூடியிருந்த திரள் கூட்ட ஜனங்கள் தேவ செய்தியை கவனத்தோடு கேட்டு மனதைரியத்தை பெற்றுக் கொண்டனர். ஆண்டவருடைய கையின் பிரயாசத்தை பூரணமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அரைகுறையாக அல்ல, நிறைவான ஆசீர்வாதம், பூரணமான ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, யோபுவை ஆசீர்வதித்தீர், ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர், ஈசாக்கை ஆசீர்வதித்தீர். அந்த பூரணமான ஆசீர்வாதம் எனக்கு எங்களுக்கு உண்டாவதாக. நீங்கள் ஜெபிக்கும் போது அப்படியே நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஜெப நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொருவரும் தேவன் விரும்புகிறதை செய்ய தங்களை அர்ப்பணித்தார்கள். கூட்டம் முடிந்த பின்பு இறுதியாக கூடி வந்தவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களும் சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்களும் கரங்களை வைத்து ஆசீர்வதித்து ஜெபித்தார்கள். தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற ஆசீர்வாத உபவாச ஜெபத்தில் பலவிதமான பிரச்சனைகளோடு நம்பிக்கையற்றி கேள்விக்குறியோடு வந்திருந்த அத்தனை பேரும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து சந்தோஷத்துடன் திரும்பிச் சென்றனர்.
ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இப்போ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் செய்யணும்னு ஒப்பு கொடுத்துருக்கோம். இயேசுப்பாக்காக உண்மையாக நம்மளோட வியாபாரத்தில் உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற காரியங்களை கற்றுக்கொண்டோம். அவங்க வந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தை எங்களுக்கு ஒரு மன்னாவாக இருந்துச்சு. இனி ஆண்டவர் எனக்கு வியாபாரத்தில் பெருக்கத்தை கொடுத்தாருன்னா அந்த பெருக்கத்தின் மொத்தமாக இனி நான் நிறையா ஊழியர்களுக்கு நிறையா ஏழைகளுக்கும் நான் உதவி செய்கிறவனாகவும் சுவிசேஷ ஊழியம் பண்ணுகிறவனும் இருப்பேங்க. மகிமை உண்டாவதாக. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்காக ஆண்டவர் ரொம்ப அக்கறையாக இந்த 22வது வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜெபம் உண்டு. அதில் நிறைய மக்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், ஏராளமான மக்கள் வந்து பங்கு பெற்று தேவனுடைய வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு நாங்கள் நீங்கள் வெறும் காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வராது, நீங்கள் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், மிஷினரிகளை தாங்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், அது உண்மையான பிஸ்னஸாக இருக்கணும், கலப்படை செய்கிறது, ஏமாற்றுவது இது மாதிரிலாம் செய்யக்கூடாது என்று ஒழுங்காக கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும் எல்லாமே சொல்லி கொடுக்குற வசனத்தின்படி ஒரு வியாபாரினா இப்படி தான் இருக்கணும் ஆண்டவர் சொன்னபடின்னு சொல்லி நிறைய பேர் அதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து நிறைய பேர் இப்போ அவங்களே ஜெபம் பண்ணி காரியத்தை செய்ய அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வியாபாரிகளுக்காக ஜெபிக்கணும். எல்லோரும் அப்படி உன்மசம் வல்லதுகர மயத்துங்க குறைத்து ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தில் உங்கள் நாட்டில் நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கீங்களோ எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க ரட்சிக்கப்படணும், ஜெபிக்கணும், அவங்க மத்தியில் எழுப்புதல் உண்டாகணும், அவங்க மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாக எழுப்புதல் திட்டத்தில் அவங்கள பயன்படுத்தணும். அதற்காக வியாபாரிகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவங்க மத்தியில் ஆவியானவர் ஊற்றப்பட ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம அவர்கள் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எழுப்புதல் திட்டத்தில் வாலிபர்கள் இருந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு வியாபாரிகளுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அதையெல்லாம் சொல்லி இப்போது நிறைய இடங்களில் வியாபாரிகள் எழுப்புதல் ஜபக்குழு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எழுப்புதலுக்காக ஜபிக்கணும். உங்கள் கிராமத்தில், பட்டணத்தில் அங்கே இருக்கிற எல்லா வியாபாரிகளும் ரட்சிக்கப்படணும், அவங்களுக்கு ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய ஜபக்குழுக்கள் ஏற்படுத்தி ரெகுலராக ஜபிக்கிறாங்க. சில இடத்துல வாரத்தில் ஒரு நாள், சில இடத்துல மாதத்தில் ஒரு நாள், 10-11 மணி வரைக்கும் வியாபாரிகள் கூடி கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஜெப குறிப்பெல்லாம் நாங்கள் அனுப்பி உற்சாகப்படுத்துகிறோம். அதனால் பாருங்கள், கர்த்தர் வியாபாரிகள் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு 2வது வெள்ளிக்கிழமையும் 10-11 மணி வரைக்கும் சத்தியம் தொலைக்காட்சியில், சோசியல் மீடியாவில் வியாபாரிகளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் செய்கிறோம். ஒவ்வொரு 2வது வெள்ளிக்கிழமை அதில் எல்லா நேரம் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள், பல வெளிநாடுகள் இருக்கவங்களும் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுறாங்க. ஒவ்வொரு மாதமும் வசனம் சொல்லப்படுது, ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுது, அவங்க மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல். ஏன் சொல்ல, நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. ஆவியானோர் எப்படி அந்த தொழில் செய்கிறவங்களை எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நம்ம நினைக்கிறதுக்கு மேலே ஒரு காரியம் ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது எதை பற்றினது என்றால், நம்ம எழுப்புதல் என்று சொல்லி வரும்போது சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒரு பக்கம், ஜெபிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், மூன்றாவது நற்கிரியைகள் செய்யணும். புதிய ஏற்பாட்டில் திரும்ப திரும்ப சொல்லுவது, பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டு சொல்லியிருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் ஆண்டு சொல்ல நற்கிரியைகள் செய்யணும், நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதனால் ஆண்டு சுமார் 15 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தை கொடுத்து குட் சமாரிட்டன் கிளப், நல்ல சமாரியன் சங்கம் அப்படின்னு ஆரம்பித்து அது மூலமாக நிறைய நன்மைகள் ஒவ்வொரு பகுதியில் தேவ பிள்ளைகள் செய்து கொண்டு வர்றாங்க. அது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ பாருங்கள், அப்புறம் நான் சுருக்கமாக சில காரியம் சொல்கிறேன். நல்ல சமாரியன் குழு. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே
இன்று நமது ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த சமுதாய நற்பணியை நிறைவேற்றவே நல்ல சமாரியன் குழு 2007 கர்த்தரால் நிறுவப்பட்டது. நமது அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசன திட்டத்தின்படி எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு குழுவாய் உறுப்பினர்களாய் தேவை உள்ள அனைத்து மக்களுக்கும் உதவிகரம் நீட்டுவதன் மூலம் தேவ அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே நல்ல சமாரியன் குழு துவங்கப்பட்டது. நம் சுற்றுப்புறத்தில் வாழும் அனைத்து சமுதாயத்தினரையும் நேசித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதே நல்ல சமாரியன் குழுவின் தரிசனமாகும். குட் சமாரிட்டன் கிளப், இது வந்து மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, இது ஆண்டவருடைய ஒரு திட்டம். நாம் இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு திட்டம். இந்த நல்ல சமாரியன் குழுவின் முதல் கிளை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வள்ளியூரில் 15/4/2008 துவங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடியில் இயங்கி வரும் நல்ல சமாரியன் தலைமை குழுவின் பொதுச் செயலாளராக திரு இ தாமஸ் ஜெயபால் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று அனைத்து நல்ல சமாரியன் குழுக்களையும் சிறப்பாக வழிநடத்தி வருகின்றார்கள். இந்தியாவின் எல்லா பட்டணங்களிலேயும் இந்த நல்ல சமாரியன் துணை குழுக்களை அமைத்திட அனைத்து நிர்வாகிகளும் தூர தரிசனத்துடன் செயல்பட்டு வருகின்றனர். இன்று மொத்தம் 75 நல்ல சமாரியன் குழுக்கள் இந்தியாவிலும் இலங்கை தேசத்திலும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இந்த நல்ல சமாரியன் குழுக்கள் இன்று வரை 1000+ ஏழை எளிய ஜனங்களை சந்தித்து விசாரித்து அவர்களின் தேவையறிந்து பலவிதமான உதவி பணிகளை செய்து வருகின்றனர். இக்குழுவின் அங்கத்தினர்கள் மடுத்துகின்றனர். உதவி செய்யும் நல்ல உள்ளம் கொண்ட அனைத்து தேவ பிள்ளைகளும் கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வருமானத்திலிருந்து ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியாக பல விதங்களில் சமுதாய பணிகளை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தி வருகின்றனர். தேசத்தில் நிகழும் பேரழிவுகளில், இயற்கை சீற்றங்களில், சமுதாய சீர்கேடுகள் நடக்கும் இடங்களில் இக்குழுக்கள் தங்கள் சிறகை விரித்து வீரியத்துடன் செயல்பட்டு வருகின்றனர். இப்பேற்பட்ட அவசர காலங்களில் உதவிகரம் நீட்டும் வண்ணமாக பல சமுதாய திட்டங்கள் இந்த நல்ல சமாரியன் குழுக்களில் வரையறுக்கப்பட்டுள்ளன. ஏழைகள், கைவிடப்பட்டவர், அனாதைகள், ஊனமுற்றோர், மருத்துவ உதவிக்காக காத்திருப்போர், கல்வி பயில இயலாதவர்களுக்கு கல்வி உதவி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றை செய்யும்படியாக இக்குழுவின் உறுப்பினர்கள் உற்சாகத்தோடு செயல்பட்டு வருகின்றனர். இக்குழுக்கள் மூலம் சமுதாயத்தில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும், முதியோருக்கும் மற்றும் பின்தங்கியவர்களுக்கும், தேவை உள்ள மக்களுக்கும் பொருள் மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. பல இடங்களில் ஏழை குழந்தைகளுக்கு மாலை நேர கல்வி பயிற்சியும் நாம் இலவசமாக நடத்தி வருகின்றோம். உயர்படிப்பு பயில தகுதியுள்ள மாணவர்களுக்கும் உதவித்தொகை அளிக்கப்படுகின்றது. இலங்கையில் உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் 2013 617 பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலணிகளும், போரினால் பாதிக்கப்பட்ட விதவைகளுக்கு பல உதவிகளும் செய்யப்பட்டது. பெரும் மழையினாலும் பெரும் புயலினாலும் பெரும் பாதிப்படைந்த மக்கள் மத்தியில் நேரடியாக சென்று நமது நல்ல சமாரியன்கள் சிறப்பு தொண்டாற்றி வருகின்றனர். காஷ்மீர், ஆந்திரா, சென்னை, கடலூர், கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரும் வெள்ளத்தினாலும் இயற்கை சீற்றத்தினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக பல உதவிகள் செய்யப்பட்டது. நமது நல்ல சமாரியன் குழுவினர் களத்தில் இறங்கி இந்த காலகட்டங்களில் சிறப்பு பணியாற்றினார்கள். ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் வாழ்வாதார அத்தியாவசிய உதவிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. நல்ல சமாரியன் குழுவும் நமது புதுவாழ்வு சங்கமும் இணைந்து பல நலத்திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றோம். சமீபத்தில் சென்னையில் நிகழ்ந்த பெரும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட
6,500 குடும்பங்களுக்கு உடனடி உதவி பணிகள் செய்யப்பட்டது. நல்ல சமாரியன் மருத்துவ முகாம் பல இடங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தன்னார்வ மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இந்த மருத்துவ முகாமில் பங்கு பெற்று இம்முகாம்கள் சிறப்பாக நடைபெற உதவி செய்து வருகின்றனர். அதோடு கண் பரிசோதனை, பல் மருத்துவம் போன்ற சேவைகளும் தேவையுள்ள ஏழை மக்களுக்கு செய்யப்படுகின்றது. கண் பார்வை மங்கினவர்களுக்கு மூக்கு கண்ணாடியும், கண் புறையினால் கண் பார்வை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண்புறை அறுவை சிகிச்சையும் இலவசமாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சிறுநீரக நோயாளிகளுக்கு இலவச டயாலிசிஸ் மருத்துவ உதவிகளும் இக்குழுக்கள் மூலம் செய்யப்படுகிறது. மிகவும் பாராட்டத்தக்க விதமாக நமது நல்ல சமாரியன் குழுவினர் அனைவரும் இணைந்து கடந்த கொரோனா லாக்டவுன் காலங்களில் சிறப்பாக பணியாற்றி ரூபாய் 1 கோடிக்கும் மேலான தொகை செலவழித்து தேவையுள்ள மக்களுக்கும் சபை போதகர்களுக்கும் உதவி செய்ததை நம்மால் மறக்க இயலாது. ஒவ்வொரு கிளையும் தேவையுள்ள மக்களுக்கு பகுதி பகுதியாக சென்று உதவி செய்ததை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்ந்தார் என்று சொல்லலாம். நல்ல சமாரியன் குழுவின் வருடாந்திர ஆண்டு கூடுகை தவறாமல் பல சுற்றுலா ஸ்தலங்களில் நடைபெற்று வருகிறது. கடந்த வருடம் அந்தமானில் இந்த வருடாந்திர கூடுகை சிறப்பாக நடைபெற்றது. இக்குழுவின் அங்கத்தினர்கள் குடும்பமாக பங்கு பெற்று பல திட்டப்பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். இந்த வருடாந்திர சிறப்பு கூடுகை இந்த வருடம் ஸ்ரீலங்கா தேசத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நீங்கள் 15 முதல் 25 கிறிஸ்தவ குடும்பங்களாக இணைந்து கூடினால் உங்கள் பகுதியிலும் இந்த நல்ல சமாரியன் குழு ஆரம்பிக்கலாம். 2025 ஆண்டிற்குள் தேசம் எங்கும் 100 நல்ல சமாரியன் குழுக்கள் நிறுவிட நாம் ஜபத்துடன் செயல்பட்டு வருகின்றோம். ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இன்றி அனைத்து ஜனங்களுக்கும் அடிப்படை உதவிகளை செய்வதனால் நாம் இயேசுவின் அன்பை நமது அயலகத்தாருக்கு வெளிப்படுத்துகின்றோம். வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது கரங்களை கோர்த்து நம் தேசத்தில் வாழும் உடைந்த உள்ளங்களை கட்டுவோம். கலாத்தியர் 6:9 படி நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அல்லேலூயா. நாம் இயேசுடைய கிறார் ஊழியத்தில் பொதுவாழ்வு சங்கம் நியூ லைஃப் சொசைட்டி என்று ஆரம்பித்து நன்மை செய்கிற பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டே வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இது போதாது, எல்லாருமே உங்களுக்கு பணம் அனுப்பி நீங்கள் மட்டும் செய்தால் போதாது, அந்தந்த பகுதியில் இருக்கிற தேவ பிள்ளைகள் இணைந்து அந்தந்த பகுதியில் நன்மை செய்ய வேண்டும், அதற்கு நீ ஜனங்களை உற்சாகப்படுத்து, நல்ல சமாரியர்கள் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லித்தான் 2008 வருஷம் இது ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி 75 கிளைகள் இருக்கிறது. எல்லா இடத்திலும் நிறைய நன்மைகள், விதவைகள், டிக்கெட்டு பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, பலவிதமான நன்மை செய்கிறாங்க. சில அரசாங்க பள்ளிக்கூடங்கள் பாழடைந்து கிடக்கிறதை சரிப்படுத்தி வெள்ளையடித்து சுத்தம் பண்ணி கொடுப்பது, விதவைகள் டிக்கெட்டு பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, மருத்துவ உதவி செய்வது, பலவிதமான உதவிகள். அது மாதிரி இயற்கை பேரழிவு வரும்போது எல்லோரும் இணைந்து கைகோர்த்து செய்கிறாங்க. இன்றைக்கு காலையில் இங்கே அந்த நல்ல சபாரியன் கிளப்பில் இருக்கிற அவங்களுக்கு அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு மீட்டிங் நடைபெற்றாரு. அதில் பிரசிடெண்ட் உண்டு, செக்ரட்டரி உண்டு, ட்ரெஷரர் உண்டு, மெம்பர்ஸ் உண்டு. நீங்கள் கூட உங்கள் பட்டணத்தில், நீங்கள் இருக்கிற கிராமத்தில் கூட ஒரு 20 குடும்ப கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சிலர் வந்து 5,000 கொடுக்குறாங்க, சிலர் 2,000, அது உங்கள் விருப்பம். நீங்கள் ஒரு குடும்பம் நீங்களே தீர்மானம் பண்ணி போட்டிங்கன்னா, ஒரு 20 குடும்பம் சேர்ந்தீங்கன்னா 2,000 போட்ட கூட 20 குடும்பம் சேர்ந்து நான் பாருங்கள் ஒரு பெரிய தொகை வருதில்லை, 40,000 ரூபாய்க்கு ஒரு நன்மை செய்யலாம். சேரும்போது நிறைய நன்மைகள் செய்ய முடியும். இலங்கையில் அந்த கிளப் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்போ இன்னும் சில தேசங்கள் ஆரம்பிக்க கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கூட
இந்த மாதிரி கிளப்பாக நாங்களும் ஆரம்பிக்கிறோம், நாங்களும் எங்கள் பகுதியில் நன்மை செய்கிறோன்னு சொன்னால் உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சவர தாமஸ் ஜெய்பால் அவங்க தான் பொறுப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னா அதனுடைய விவரங்கள் இங்கே ஃபோன் பண்ணால் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஆரம்பிக்கணும் நல்ல சமாரியன்கள், நாங்கள் ஒரு 20 குடும்பம் ஒன்று சேர்க்கிறோன்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களே வந்து உங்களுக்கு அழகாக கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்களும் இணைந்து செயல்படலாம். அந்த ஃபோன் நம்பர் போடுங்க அந்த ஸ்க்ரீனில். இந்த நம்பர் தான் சவர தாமஸ் ஜெய்பால் அவங்க குட் சமாரிட்டன் கிளப் அந்த ஃபோன் நம்பர். அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணினீங்கன்னா அவங்க உங்களுக்கு அழகாக கைடன்ஸ் கொடுப்பாங்க. இந்த பிரதர் செங்கல்பட்டில் பிளஸ்ஸிங் பப்ளிக் ஸ்கூல் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதை நல்லா பொறுப்படுத்து கத்தர் அவங்கள்ட்ட நான் சொன்னேன், நீங்கள் தான் பொறுப்படுத்தி செய்யணும்னு அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் அதில் உள்ள அந்த மெம்பர்ஸுக்கெல்லாம் ஒரு பொதுவான ஒரு 3 முகாம் இருக்கும் ஒவ்வொரு இடங்களில். இப்போ இந்த கடந்த முறை நாங்கள் வந்து அந்தமானில் வைக்கப்பட்டிருந்தது, இந்த வருஷம் ஸ்ரீலங்காவில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் ஒரு ஒன்றை கூடி வருவோம், அது ஒரு பெரிய ஒரு ஐக்கியம். அவங்க சொந்த செலவில் தான், இந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிற பணத்தை செலவு செய்யக்கூடாது. அது மாதிரி அது மாதிரி நீங்களும் ஒரு உங்கள் பகுதியில் ஒரு குட் சமாரிட்டன் கிளப்பை உருவாக்க முடியும். அது ரொம்ப கஷ்டமே கிடையாது, சுலபமாக செய்யலாம். எல்லாவற்றையும் நம்ம கிரமமாக செய்கிறோம், கவர்மெண்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே கவர்மெண்ட் ஒழுங்கு பிரகாரம் சட்டத்திட்டத்தின்படி நேர்த்தியாக செய்கிறோம். அதில் வந்து அந்த பணத்தை கையாள்வதில் ரொம்ப கவனம் செலுத்துவது எல்லாமே பெர்ஃபெக்டாக செய்ய தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் இணைந்து அதில் செயல்பட அழைக்கப்படுகிறீர்கள். ஏன்னா நம்ம நன்மை செய்யணும். நன்மை செய்யும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். மத்தேயு 5:16 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்வதனால் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார், உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கன்னு சொல்லி. அதனால் எல்லா கிறிஸ்தவங்களும் நன்மை செய்ய வேண்டியது அவசியம். நம்ம நன்மை செய்கிறவளாக இருக்கணும். நம்ம நன்மை செய்யட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறேன், நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில், பக்தி உள்ள குடும்பத்தில் கூட சாபம் இருக்குது. என்ன சாபம் தெரியுமா? நீதிமொழிகள் 28:27 வசனத்தில் பாருங்கள். நீதிமொழிகள் 28:27, தரித்திரத்திற்கு தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஒரு ஏழைக்கு நீங்கள் உதவி செய்யாமல் உங்கள் கண்ணை திருப்பினீங்கன்னா அநேக சாபங்கள் வரும். அதாவது கடன் வாங்கியெல்லாம் நீங்கள் நன்மை செய்ய வேண்டாம், உங்களுக்கு இருக்கிறதுல ஷேர் பண்ணி கொடுங்க. அதான் ஆண்டு சொல்ல, ரெண்டு அங்கே இருந்தால் ஒன்று கூட அவ்வளோதான், ரெண்டையும் கொடுக்குன்னு யாசு சொல்லலையே. உங்களுக்கு என்ன முடியுமோ நன்மை செய்யுங்க. ஏழைகளுக்கு உங்களுடைய முகத்தை திருப்பி கொண்டால் அது சாபம் என்பதாக வேணும் சொல்லுது. அதனால் நம்ம எல்லாருமே நன்மை செய்யணும். அதனால் அது மாதிரி செய்கிறக்கவங்களை உற்சாகப்படுத்துகிறோம், என்னென்ன நன்மை செய்யலாம் ஆலோசனை சொல்லுகிறோம். நீங்களே தான் அந்த பணத்தை சேகரித்து நீங்களே தான் ஹேண்டில் பண்ணி நீங்களே தான் நன்மை செய்ய போகிறீங்க. அதுபடி நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்பொழுது நம்முடைய சில அறிவிப்புகளை சொன்ன பிறகு நம்ம முக்கியமான காரியத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். சரியா, இந்த அறிவிப்பில் ரொம்ப முக்கியமானது, வருகிற மே மாதத்தில் 2 முகாம் நடக்கிறது. ஒன்று வாலிபர்களுக்கானது, ஒன்று சிறு பிள்ளைகளுக்கானது. வாலிபர்களுக்கானது எழுப்புதலை பரவை செய்வோர் பயிற்சி முகாம், இக்னைட்டர்ஸ் கேம்ப். ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வாலிபர்களுக்கு வைத்து 2 முகாம் நடத்தி 1000 பேர் பங்கு பெற்றீங்க. அதில் பங்கு பெறாதவங்க நிறைய பேர் எங்களுக்கும் ஒரு முகாம் வைங்கன்னு கேட்டதுனால திரும்ப வைக்கிறோம். மே மாதம் 3, 4, 5 3 நடைபெறும். அதுக்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட ஆள் தான், ஒரு 1000 பேர் அல்ல 1200 பேர் தான் தெரிந்தெடுப்போம். அதனால் முந்தி கொள்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு. ஏற்கனவே உள்ள முகாமில் பங்கு பெற்றவங்க தயவுசெய்து, உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, பங்கு பெறாதவங்க தொடர்பு கொள்ளலாம். அதில் ஆண்கள் பெண்கள் வரலாம், தனித்தனி இட வசதியெல்லாம் இருக்கிறது. நானும் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்களும் அவங்களோட பகிர்ந்து கொண்டு அபிஷேகத்துக்காக ஜபம் செய்வோம். அதே மாதிரி மே மாதம் 20, 21, 22 அப்ளேசஸ் கேம்ப், அதை சிறு பிள்ளைகளுக்கான முகாம். 10 வயசுலேருந்து 15 வயது வரை உள்ள பிள்ளைகள் அவங்க பதிவு செய்து கொள்ளணும். அதில் ஒரு 1000 பேர் தான் செலக்ட் பண்ணுவோம்.
அவங்களுக்கு மட்டும்தான் இடம் உண்டு, முந்தி கொள்றவங்க. அதனால் kids.jesusredeems.com என்கிற வெப்சைட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம், அல்லது கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம், அதில் பதிவு செய்து கொள்ள முடியும். சரி, அது மாத்திரம் நான் கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை உங்களை அறிமுகப்படுத்தினேன், என் பரலோக தரிசனங்கள். இந்த புஸ்தகம் சௌர டிஜே சித்தினகரன் அவங்க அவங்களுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. இதில் அவங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து அபிஷேகம் பெற்றது, ஆண்டவரை தரிசித்தது, அப்புறம் ஆண்டவர் பரலோகத்தில் அவங்க எடுத்துக்கொண்டு போய் காண்பேன், பரலோகம், நரகம், தேவதூதர்கள், ஆண்ட சில பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதியற்பாட்டு பரிசுத்தவான்கள், நிறைய பேரை அவங்க சந்தித்து அந்த அனுபவங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம்தான். இதில் அது மாத்திரம் இல்லை, சில முக்கியமான காரியம் எழுதியிருக்கிறாங்க. பிசாசனுடைய அந்த கிரியைகள் ஒரு விசுவாசி தேவ பிள்ளைகளை கூட அது ஏன் தாக்குகிறது, அப்போ அதுலேருந்து விடுதலை பெற என்ன செய்யணும், ப்ராக்டிக்கலாக அது அதான் உண்மை சத்தியம். அதனால் அதெல்லாம் ரொம்ப நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், தேவ பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான சத்தியங்கள் இதில் இருக்கிறது. நான் வாசிக்க ஆரம்பித்த வாசித்தே முடிச்சுட்டேன், மறுபடியும் ரெண்டாவது ஒரு முறை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், ஏன்னா அவ்வளவு யூஸ்ஃபுல்லான சம்பவங்கள் இதில் இருக்கிறாரு. இது வந்து கர்த்தருக்குள்ளே புதுசாக வந்தவங்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதற்கு வாங்கி வாசிங்க. நீங்கள் வந்து நம்முடைய ஜீசஸ் ரிடீம்ஸ் பைபிள் ஸ்டோர் ஆன்லைன்லேயே வாங்கி கொள்ளலாம், 150 ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இந்த நாள் நிகழ்ச்சிக்கு தியாகத்தோடு காணிக்க அனுப்பின பிள்ளைகளுக்கு ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்காக தியாகத்தோடு காணிக்க அனுப்பி தாங்கின இந்த பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதியும், அவங்க ஜெபிக்க கேட்டுக்கொண்ட காரியத்தில் கட்டாயம் அற்புதம் செய்து அவர்களை மகிழ பண்ணி அருளும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவளை ஆசீர்வதித்து பரலோகத்தில் அவருடைய பலன் மிகுதியாக இருக்கும்படி அதை கண்டு மகிழும்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்போ நாம் ஒரு காரியத்தை குறித்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம்ல, என்ன காரியம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? ஃப்ரெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய சிநேகிதன். இயேசுவுக்கும் நமக்குள்ள தொடர்பில் பல அனுபவங்களை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், நிறைய பேர் நோட்ஸ்லாம் எழுதி, சிலர் இந்த ஜெபிக்கலா நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் நான் பிரசங்கம் பண்ணதை எல்லாத்தையுமே எழுதி ஒரு பெரிய நோட்டாக கொண்டு வந்து என்கிட்ட தந்திருக்கிறாங்க. ஒரு ரெண்டு பேர் அப்படி செஞ்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியம், அந்த வசனங்கள் சம்பவங்கள் அப்படியே முழுமையாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் நோட் பண்ணிக்கிட்டு வரீங்கள, தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது அபிஷேகம் பெற்று ஆவினால் நடத்தப்படும் போது தேவனுடைய புத்திரர், சன்ஸ் ஆஃப் காட் அல்ல டாட்டர்ஸ் ஆஃப் காட் என்கிற அடுத்த அனுபவம், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்புறம் தேவனுடைய சீஷர்கள், அவரை முழுமையாக ஒப்பு கொடுத்து பின்பற்ற ஆரம்பிக்கும் போது இயேசுவின் சீஷர்கள், டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ இன்னும் நம்ம ஆண்டவரை நெருங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம், டிசைபிளாக. அதன் பிறகு ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டு ஊழியம் செய்கிறது ஒரு அனுபவம். அடுத்தது ஒரு உன்னதமான அனுபவம் என்னென்னா, தேவனுடைய சிநேகிதர்கள். வெளிப்படையாக சொல்லப்பட்டது ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார், மோசே ஆண்டவருக்கு ஒரு சிநேகிதனாக இருந்தார், அது சொல்ல ஒரு சிநேகிதனிடத்தில் பேசுவதை போல பேசினார். அதே மாதிரி சில பரிசுத்தவானுடைய வாழ்க்கை, நீங்கள் தாவீதருடைய வாழ்க்கையை வாசிக்கும் போதும் தேவனோடு நெருக்கமான ஒரு சிநேகிதன் என்கிற உறவில் வாழ்ந்திருப்பதை பார்க்க முடியும். அதே மாதிரி சாமுவேல் தீர்க்கதரிசியும் ஆண்டவர் வந்து தன் பாரத்தை அவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற அளவிற்கு ஆண்டவருக்கும் அவருக்கு நெருக்கமான அனுபவம். ஆண்டவர் வந்து என்றைக்காவது உங்கள்கிட்ட தன் பாரத்தை சொன்னது உண்டா? நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட பாரத்தெல்லாம் சொல்கிறீங்க, ஆண்டவர் இது பிரச்சனை அது பிரச்சனை என்ன பண்ணேன்னு தெரில எனக்கு உதவி செய்யுங்க எப்போவுமே சொல்கிறீங்க. ஆண்டவர் என்றைக்காவது உங்களோடத்தில் வந்து என் உள்ளத்தில் இந்த பாரம் இருக்குது அதை உங்கள்கிட்ட சொல்ல நீ வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து தன்னுடைய பேர்டனை ஷேர் பண்ணது உண்டா? அப்படிலாம் ஒன்று இருக்குதா? அவர் கர்த்தர், அவர் எவ்வளோ பெரிய தேவன், உண்மைதான் அவர் கர்த்தர், அவர் சர்வத்தை ஆண்டு நடத்துகிற தேவன். ஆனால் அவர் மனதிலேயும் துக்கம், வேதனை, பாரங்கள் வரும், அதை பகிர்ந்து கொள்ள ஆட்களை தேடுகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? சாமுவேல் சின்ன பையன், குட்டி பையனாக இருக்கும்போது
ஆண்டவர் வந்து நின்று சாமுவேலை கூப்பிட்டு பேசுகிறார். 7 வயசுன்னு சொல்கிறாங்க அந்த குட்டி பையன்கிட்ட. தேசத்தில் நடக்க போகிற காரியத்தை பேசுகிறார். அவருடைய மனதில் அந்த துக்கம் இருந்தது. ஒரு சின்ன பையன்கிட்ட சொல்லுகிறார் என்றால் வேறு யாரும் அவர் சொல்லுவதை கேட்க ஆள் இல்லை கவனிப்பதற்கு. 7 கிட்ட சொல்லி பார்த்தார், கீழ்ப்படியலை. அவன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அதனால் யார்கிட்ட சொல்கிறது என் பாரத்தை? யாருமே இல்லை. எல்லாருமே சுயநலமாக அவங்கவுங்க காரியத்துக்கு ஜெபிக்கிறவங்க தான் இருக்காங்களே தவிர தேவனுடைய பாரத்தை புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லை. அப்போ ஆண்டவர் தேடுகிறார், அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுகிறார். ஆபிரகாமிட்ட வந்து சொல்கிறாரே, ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறார், அது நிறைவேறணும். ஆபிரகாமே நீ வர்றியா? நான் வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். ஒரு ஜாதியை நான் எழுப்பணும். ஒரு இனத்தை பிரித்து எடுத்து கொண்டு வந்து என்னுடைய பெரிய இரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றணும். ஆண்டவர் பேசுகிறார். அதை உணர்ந்து ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வந்தார். இந்த மாதிரி சிலரை பார்க்கிறோம். பாருங்கள், தாவீதை குறித்து சொல்லும்போது என் இருதயத்திற்கு ஏற்றவன், இஸ் எ மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட், எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான், நான் அவன்கிட்ட பேசுவேன். ஆண்டு சொல்கிற தாலே தேவாலயத்தை கட்டனே தாவீதுக்கு விருப்பம். தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்கிறார், தீர்க்கதரிசி சொல்கிறார் நல்ல விருப்பம் தான், நான் தேவாலயத்தை கட்டுங்கன்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர் வந்து பேசுகிற, தாவீது இல்லை, நீ நிறைய யுத்தம் பண்ணி நிறைய ரத்தம் சிந்திட்ட, அந்த ரத்த பழி வேற இருக்கும்ல, அதனால் வேண்டாம், நான் உன் மகனை கொண்டு அதை செய்கிறேன். ஆண்டவர் வந்து தாவீதிட்ட பேசுகிறாரே, சொல்லு, உனக்கு நான் வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்கிறார். உன்னை சரி ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன்னு தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா பொருளை சேகரித்து கொடுக்கிறார். நீங்கள் ஒன்றுன்னு கவனித்து பாருங்கள், தேவன் தன் இருதயத்தில் இருக்கிறதை பகிர்ந்து கொள்வதற்கு ஆள் தேடுகிறார். அதனால் தான் நினைவே பட்டணத்தில் பாவம் பெருகிவிட்டது, அங்கே ஒரு செய்தி சொல்லப்படணும். யோனாவை அழைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, இந்த வார்த்தையை சொல்லு அந்த பட்டணத்துக்கு, ஒருவேளை மன திரும்பிட்டால் எனக்கு சந்தோஷந்தானே அப்படின்னு. ஆனால் ஆண்டவுடைய இருதயத்தை சரியாக புரிந்து கொள்ளாததுனால அவர் வேறு பக்கமாக விலகி போகிறதை, ஓடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவுடத்தில் அப்படி அவருடைய மனதில் இருக்கிறதை அறிந்து செயல்படுகிற ஆட்களை, அந்த ஃப்ரெண்ட்ஸை ஆண்டவர் தேடுகிறார். அப்போது ஒரு சீஷன் குரு என்று சொன்னால் அப்படி பேச மாட்டாங்க. அவர் மாஸ்டர், நான் வந்து சீஷன், அவர் லிமிட், ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு தான் ஆண்டவர் பேசுவார், எல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் அவர் ஃப்ரெண்டாக மாறும்போது தான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கொள்வோம். பார்த்துருக்கீங்களா நீங்கள், ஃப்ரெண்டாக மாறும்போது தான் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. தாய் தாப்பங்கூட பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. பிள்ளை வருத்தப்படும், ஓகே, இந்த வருத்தத்தை காமிக்காமல் நல்லதை மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையாக தன் இருதயத்தில் இருக்கிறத பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டேன், பிள்ளை வருத்தப்பட்டுரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, தாயாக இருந்தாலும் தாப்பனாக இருந்தாலும் அப்படி தான். ஆனால் ஃப்ரெண்டாக இருந்தால் பாருங்கள், எதையுமே மறைக்க விட மாட்டாங்க. நீ எதையே மறைக்கிற, உன்னை வந்து ஒரு முகமே காட்டி கொடுக்குது, ஏன்ட்டு சொல்லு, நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஏன்ட்டு சொல்லாமல் என்ன, நீ மறைச்சேன்னா அப்போ என்ன ஃப்ரெண்டை நீ ஏற்றுக்கொள்ளலையா? சொல்ல வச்சு அதை சரிப்படுத்த வரைக்கும் இந்த ஃப்ரெண்டுக்கு நிம்மதி இருக்காது. அதான் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ தேவனுடைய சிநேகிதனாய் நம்ம மாறும்போது நம்முடைய பாரத்தை சொல்வது மாத்திரல்ல, ஆண்டவுடைய பாரத்தை அறிந்து ஆண்டவர் விரும்புகிறதை செய்வது, அதுதான் அவரை சந்தோஷப்படுத்தும். அதுக்கு தான் ஆண்டவர் ஆட்களை தேடுகிறார். யாராவது உண்டா என் பாரத்தை சொல்ல? இப்போ எருசலேமுக்கு பவனியாக போகிறாங்க, எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, ஓசன்னா துதிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, மகிழ்ச்சியோ ராஜா வர்றாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு அழுகிறார், யாருமே கவனிக்கலையே. நீங்கள் பாருங்கள், இயேசுடைய கண்ணில் கண்ணீர், அவர் அழுகிறார், கண்ணீர் சிந்துகிறார், யாருமே அதை கவனிக்கலை. அவங்க பாட்டில் பாட்டு பாடி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போது உண்மையாக அவரை கவனித்து அவருடைய இருதயத்தில் என்ன துக்கம் இருக்கிற என்பதை விளங்கி கொண்டு செயல்படுகிற ஆட்கள் தான் ஃப்ரெண்டு. அப்போ நாம் ஆண்டவரோட பேச, அவர் நம்மோடு பேச. அதற்கு தான் என்ன, எப்படி ஃப்ரெண்ட்னா ரெண்டு பேருடைய இருதயம் ஒன்றாகணும், ஒரே இருதயம் இருக்கணும், ஒரே நோக்கம் இருக்கணும். அப்போ தான் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஆண்டவருடைய சிந்தை, இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே வரணும். அவருடைய இருதயம் என்ன நினைக்கிறதோ அது நம்முடைய இருதயமாக மாறணும். அவருக்குள்ள இருக்கிற பாரம் அப்படியே நமக்குள்ளே வரணும். அப்போ தான் அந்த ரெண்டு பேர் இணைந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் கடந்து போக முடியும். அப்போ ரெண்டு இயேசுடைய இருதயம் நம்முடைய இருதயமும் இணைந்து இருக்கணும். நீங்கள் அது வந்து ஒரே நாளில் வராது, கொஞ்சமாக பழகி நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னா ஆண்டவுடைய இருதயத்தின் துடிப்பை கூட உங்களால் விளங்கி கொள்ள முடியும்.
ஆண்டவர் வந்து நின்ற உடனே அவருடைய பிரசன்னமே உங்களுக்கு வெளிப்படுத்திடும். அவர் சந்தோஷமாக வந்திருக்கிறாரா, துக்கமாக வந்திருக்கிறாரா, சோர்போடு வந்திருக்கிறாரா, அவருடைய மனதில் ஏதாவது ஒரு வேதனையோடு வந்திருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ள முடியும். அப்போ அந்த அளவிற்கு நம்ம இயேசுவோடு நெருக்கமானா அப்போ அவர் தன்னுடைய பாரத்தை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளுவார், அதுக்கு ஆள் தேடுகிறார். அவருக்கு என்னங்க பாரம் அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் 144 கோடி மக்களுங்க மதுபானத்துக்கு அடிமைப்பட்டாங்க, விபச்சார வேசித்தனம் பெருகுதுங்க, லஞ்ச ஊழல் பெருகிவிட்டது, அநியாய அக்கிரமம் பெருகிவிட்டது, வாலிபர்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டு சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய உள்ளத்தில் துக்கம். யாரிடத்தில் அவர் சொல்லுவார், ஏன் அவர் சொல்லணும்? அவர் ஜெபிக்கிற காலத்தேடுகிறார். ஜெபித்தால்தான் அவர் காரியத்தில் செயல்பட முடியும். அவருடைய பாரத்தை உணர்ந்து ஜெபிக்கிறவர்கள், வழக்கத்தின்படி ஜெபிக்கிறவங்களாம் இருக்காங்க. சர்ச்சில் ஜெபிச்சா ஜெபமான கடவோன்னு இப்போ டக டகுன்னு வாசிடாமேன், அவ்வளோதான் முடிஞ்சிருது. அதல்ல, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை உணர்ந்து ஜெபிக்கிறவர்கள் அவங்ககிட்ட தான் ஆண்டவர் காரியத்தை பகிர்ந்து கொள்ளுவார். அப்போ அதற்கு இருதயம் ஒன்றா இருக்கணும். இயேசுவோடைய சிந்தை நமக்குள்ளே வரணும், அவர் நினைக்கிறபடி நாம் நினைக்கணும். அதற்கு தான் சும்மா போனோம் பைபிள் வாசன் ஜெபிச்சோன்னு வருவதல்ல, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் லார்ட் ஜீசஸ், ஆண்டவரோடு ஒரு பர்சனலான நெருக்கமான ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் இருதயம் ஒன்றாக இணைந்து செல்ல முடியும். அப்போ ரெண்டாவது, அதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும், டைம் கணக்கு பார்க்காம டைம் கொடுக்கணும். ஆண்டோடைய பார்த்துக்கு போனால் எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிஸி, ஒரு 10 நிமிஷம் தான் எனக்கு ஜெபிக்க முடியும், வேகமாக ஜெபிச்சுட்டு போயிடுறேன், அவங்ககிட்ட அவர் பேச முடியாது. இன்றைக்கி என்னால் ஒரு 1.5 மணி நேரம் தான் பைபிள் வாசி ஜெபிக்க முடியும், நான் ரொம்ப பிஸியாக இருக்க ஆண்டவரே, ஆண்டவர் பேச மாட்டார். எவ்வளோ நேரம்னாலும் பரவாயில்ல, உங்கள் பாத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன், ஆண்டவரே என்னோட பேசுங்க, என்னை கைட் பண்ணுங்க, நான் எதுக்காக ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் நேரத்தை உங்களுக்கு கொடுத்தா அப்போ ஆண்டவர் வந்து உங்களோட இடைப்பட முடியும், பேச முடியும். ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட பாருங்களேன், ஏதாவது ஒன்றுன்னடே ஒரு முக்கியமான காரியம் ஒன்று பேசணும், அப்போ நீ வந்து என்ன டைம் தரு, எனக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்குது அர்ஜெண்டாக போகணும் அப்படின்னா சொல்ல மாட்டான், அப்போ நீ போ அப்படின்னா உள்ளத்தில் வருத்தப்போ உன் காரியம் போ, இல்லைடா சொல்ல அது அர்ஜெண்டாக சொல்கிற விஷயம் கிடையாது, நீ எனக்கு டைம் ஒரு மணி நேரம் எங்கள்கிட்ட இருப்பியா நான் பேசுகிறேன், எனக்கு அவ்வளோ டைம் இல்லைடா 10 நிமிஷத்தில் போகணும், அப்போ போ. உள்ளத்தில் வருத்தம் இருக்கும், ஃப்ரெண்டுக்கிட்ட மனதை திறக்க மாட்டான், அப்படி தான் ஆண்டு வரும். நீங்கள் போய் உட்காரணும். அப்போ அது உட்கார்ந்து அவர் பேசுகிற கேட்குறக்கு நல்ல டைம் எதுன்னா அதிகாலை நேரம், உங்களுடைய மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இருதயம் ஃப்ரீயாக இருக்கும். தேவ சமூகத்தில் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆண்டு பாத்தில் உட்காந்து அவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் என்கிட்ட பேசுங்க, நான் எதுக்கு ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும், உங்களுடைய உள்ளத்தில் என்ன பாரம் இருக்கு எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ அவர் மனம் திறந்து சொல்ல ஆரம்பிப்பார். நீங்கள் நேரம் பார்க்காமல் இருக்கணும், வேறு டிஸ்டர்பன்ஸ் அங்கே இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது செல்ஃபோன் கிளிக்கின்றது, செய்தி பார்க்கறது, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச மாட்டார். நீங்கள் அதுக்கு அக்கறை கொடுக்குற ஆண்டவருடைய செய்திக்கு, அவர் என்ன பேசுகிறான்றதை விட செல்ஃபோனை அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, டைமை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பேச மாட்டார். அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது, அவர் உங்கள்கிட்ட இருதயத்தை திறக்க மாட்டார். நீங்கள் வேறு இதில் கவனம் செலுத்துகிறீங்க, டைம் பார்க்குறீங்க, செல்ஃபோனை பார்க்குறீங்க, யாராவது வருவாங்களோன்னு அந்த டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் தேவசமத்தில் இருந்தால் தான். அதனால தான் இயேசு ஜெபிக்கும்போது மார்க் 1:35 அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்துக்கு போயிடுவார். யாருடைய டிஸ்டர்பன்ஸ், நான் பிதாவோடு பேசணும், அவர் என்னோடு பேசணும், பிதாவோடு என் காரியத்தை சொல்லணும், அவர் தன் காரியத்தை சொல்லணும். ஆண்டவர் போய் வனாந்தரத்தில் இருக்கிறார். ஒரு ஊழியத்தை முடித்த உடனே நான் பிதாகிட்ட தனியாக பேசணும், அவர் நாளைக்கு அவருடைய திட்டத்தை நான் அறியணும். நீங்கள் எல்லாம் போங்க, கோ சீ, அவர் துரிதப்படுத்தினார், சீக்கிரம் போங்க, கோவே கோவே விரட்டுகிறார், கோ, ஐ வாண்ட் டு பி அலோன், நான் தனியாக இருக்கணும், ஆண்டவரோடு என் பிதாவோடு பேசணும், தனித்து இருக்கிறார். இதுதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்தது. மத்தேயு 14:23 வாசிக்கிறோம்ல, ஒரு நாள் இரவெல்லாம் போய் மலையில் காத்திருக்கிறார், 3 சீஷரை கூட்டி கொண்டு போகிறார், அவங்களுக்கும் இந்த அனுபவம் வரணும் என்பதற்காக கூட்டி கொண்டு அதை காண்பிக்கிறார். கெச்சமண்ணை தோட்டத்தில் தனியாக போய் ஜெபம் பண்ணுகிறார். அப்போது ஆண்டவரோடு தனித்து இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு 3வது ஒரு காரியம்னா விலைக்கறையும் கொடுக்கணும், தியாகம் பண்ணணும். சில சமயம் நீங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணணும், சாப்பாட்டை தியாகம் பண்ணணும், உங்களுடைய சொந்த ப்ரோக்ராம், சொந்த விருப்பத்தை நீங்கள் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பீங்க, இன்றைக்கி இதை செஞ்சிடணும்னு ஆண்டு சொல்லுவார், இல்லை என்கிட்ட நீ காத்திருப்பியா,
நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இயேசுவோடு இருக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களோட இடைப்படுவார். இல்லாண்டவர், எனக்கு ஒரு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேனே, அதன் பிறகு ஆண்டவருடைய இறுதி உங்களோடு பொருந்தி வருவது ரொம்ப கஷ்டம். அவருக்கு தான் முதலீடு, அவருக்கு தான் முக்கியத்துவம். அவர் பேசிட்டு அவ்வளோதான், அதில் தான் கவனம் செலுத்தணும். ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்தால் ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நெருங்கி வர முடியும், அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ டைமை கொடுக்கணும், தூக்கத்தை நீங்கள் இழக்க ரெடியாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது திரும்ப சொல்கிறேன், சாது சுந்தர் சிங் என்ற தேவ மனிதர், இந்தியாவில் கத்தர் அவரை எழுப்பி சீக்கிய மதத்திலிருந்து ரட்சித்து சாதுவாக அர்ப்பணித்து ஊழியம் செய்தவர். அவர் பெரும்பாலான டைமில் ஜெபிக்க மலைக்கு போயிடுவாராம், தனியாக, யாருமே இருக்கக்கூடாது, தனியாக போய் உட்காந்து ஆண்டவரோடு பேசுவாராம். அவர் காத்திருந்து தேவன் அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். திருவடி உபதேசம் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய கேள்விக்கு எல்லாம் பதில் சொன்ன அந்த காரியம் ஒரு புஸ்தகமாக வந்திருக்கு, நீங்கள் கட்டாயம் வாங்கி வாசிங்க. சாது சுந்தர் சிங்குடைய திருவடி உபதேசம், ஆண்டவருடைய கேள்வி கேட்டு தேவன் பதில் சொன்னதெல்லாம். தனித்து உட்கார்ந்திருப்பார். ஒரு சமயம் ஒரு அனுபவத்தை நான் வாசித்தேன். ஒரு சமயம் இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் கூட்டம், இவர் போய் பிரசங்கம் பண்ணினார். இவர் கூட ஒரு நண்பர் இருந்தார், இவர் கூட சாது கூட ரெண்டு பேரும் தான் ஒன்றா ஊழி செஞ்சாங்க, கூட துணைக்கு வருவார். கூட்டம் முடிஞ்சிட்டு இரவில் அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு ஊருக்கு வெளியில் அந்த காட்டு பகுதியிலேருந்து ஒரு வீடு, அங்கே தான் அவர் தங்குறதுக்கு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு அவங்க சொன்னாங்க, ரெண்டு இங்கே ஒரு ரூம் இருக்குது, உள்ளே ஒரு ரூம் இருக்குது, இங்கே அவர் தங்கட்டும், உள்ளே சாதையாக தங்கி கொள்ளட்டும்னு அந்த மக்கள் ஒழுங்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு சாது உள்ளுக்குள்ளே ரூமில் ஒரு கட்டில் இருந்தார், இவர் இங்கே உள்ள கட்டில் இருந்தார் இந்த நண்பர். அந்த போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கம்பு எடுத்து அந்த நண்பர்கிட்ட கொடுத்தாங்க. சாது கூட வந்திருக்கார்ல, கூட துணை கேட்டேன், ஒரு தடி எடுத்து கொடுத்தாங்களே, இதை வச்சுக்கிடுங்க, எதுக்கு பாதுகாப்புக்கு, என்ன செய்யுது, காட்டுப்பகுதி, பாம்பு நடமாட்டம் இருக்கும், சப்போஸ் பாம்பு வந்துன்னா சும்மா தட்டுங்க அது போயிடும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஆள் தூங்குவாரா, பாம்பு இருக்குன்னு சொன்ன பிறகு ஒன்று சொல்லாமல் இருந்தாலும் தூங்கியிருப்பார். அதனால் இவருக்கு இந்த பாம்பு நினைப்பிலே தூக்கம் வரல, கஷ்டம். அவர் உட்கார்ந்துட்டு சாது ஐயா கவனித்தார், உள்ளே எட்டி பார்த்தா அவர் படுக்க பக்கத்தில் முழங்கால் படிக்கிட்டு இப்படி கை கோப்பி இப்படியே ஜெபிக்கிறார், கை கோப்பி அப்படியே பார்த்து ஜெபிக்கிறார். அப்போ அவர் பார்த்தார், ராத்திரி படுக்க போம்னாலும் ஒரு ஜோம் பண்ணுவார்ல, நமக்கு ஒரு பழக்கம், ராத்திரி படுக்க போகும்போது ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அவர் படுக்க போகிறான்னு சொல்லிவிட்டு இவர் படுத்து தூங்கிட்டார். இந்த பாம்பு ஞாபகமாக இருந்தனால டக்குன்னு விழிப்பு வந்துட்டு பயத்தில் பார்த்தா ரெண்டு மணி நேரம் தூங்கியிருந்தேன், எழுமி உட்காந்து பார், நடு ராத்திரி நேரம், சாது தூங்கிட்டாங்களான்னு பார்த்தா அதே மாதிரி முழங்கால் நிற்கிறார். என்னடா ரெண்டு மணி நேரம் ஆச்சுது, நெடுமுழங்கால் நின்று அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், அவர் மூணு மணித்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறார், ஒரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் சாது தூங்கலையே அப்படின்னு. சரி, ஒருவேளை ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் காலையில் வரைக்கும் தூங்கலான்னு இருக்கிறாருன்னு மறுபடியும் தூங்கிட்டார். மறுபடியும் சில மணி நேரம் கழித்து விழிப்பு வந்துட்டு அவர் திரும்பி பார்க்குறார், சாதையா அப்படியே சாது வந்து அப்படியே ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். மறுபடியும் விடிய காலையில் அவர் அஞ்சு மணிக்கு எழுதி பார்க்குற, அப்பவும் கொஞ்சம் ராத்திரி முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தவர் அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் பார்க்குற ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு ஆச்சரியம், சாது படுக்கவே இல்லை. ஒருவேளை அஞ்சு மணி வரைக்கும் ஜெபிச்சுட்டு காலையில் கொஞ்சம் டைம் எடுத்து தூங்கி ரெஸ்ட் எடுப்பார்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆறு மணிக்கு பார்த்தா அப்போ தான் ஜெபம் பண்ணி முடித்து சாது முழங்காலை விட்டு எழும்பி அவர் சொன்னார், வா நம்ம குளிக்க போகலாம், ஆற்றுக்கு குளிக்க போகலான்னு கூப்பிட்டு போனார். இவருக்கு அந்த நண்பருக்கு ஆச்சரியம், ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை, படுக்கவே இல்லை, முழங்காலே நின்று அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிற மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார், யார்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார். இப்போவும் அவர் தூங்காமல் வா குளிக்க போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லி அவர் கேட்டார், எப்படி உங்களால் முடியுது, கா நான் பார்த்தேன் நீங்கள் அப்போ முழங்கால் போட்டது காலையில் வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்களே அப்படின்னு. அப்போ அவர் ஒரு காரியம் சொன்னார், சாது வந்து நம்முடைய ஜெப நேரத்தில் முதல் 15 நிமிஷம் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், ஏன்னா நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், இங்கே பிசாசனுடைய கிரியைகளும் இருக்கிறது, அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே நுழையிறதுக்கு ஆண்டவரோடு நீங்கள் இணைவதற்கு பரலோகத்தோடு இணைவதற்கு ஒரு சின்ன போராட்டம் இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறது, ஜெபிக்கிறது, இயேசுவின் ரத்தத்தை உழப்பு கூட ஜெபம் பண்ணி
அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னா இயேசுவின் கரம் நம்முடைய கரத்தோட இணைஞ்சிரும். அப்போ அவருடைய கரம் என் கரத்துக்கு மேலே இருக்கும், என் கரத்துக்கு மேலே இயேசுவுடைய கரம். நான் அவருடைய முகத்தை பார்த்தே பேசிக்கிட்டு இருப்பேன், அவர் என்னோடு பேசுவார், நான் அவரோடு பேசுவேன். என் கரத்தை அவர் கையில் கொடுத்த பிறகு திருப்பி எடுக்க மனமே வராது. என்ன அவருடைய முகத்தை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிற ஜெபம் என்பது ஒரு இனிமையான அனுபவம். நிறைய பேருக்கு ஜெபம்னா கஷ்டம், எங்கோ ஆண்டவர் இருக்கிற மாதிரி இங்கே போய் அப்படியே ஜெபம் பண்ணிட்டான் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் ஜெபிச்சிட்டப்பா நீ வந்துடுறோம். அந்த ஜெபத்தில் தேவனோடு பேசுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, அவரோட ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் பழகிற அனுபவத்தில் வந்துட்டிங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. சில நேரம் ராத்திரி அப்படியே ஒரு 11 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தா முடிக்கும் போது காலை 6 மணி ஆயிரும், எப்படி டைம் போச்சே தெரியாது, டயர்டும் இருக்காது. ஏன்னா நீங்கள் அவரோடு தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் நேரத்தை கொடுக்கணும். சில நேரம் தூக்கத்தை இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், தியாகம் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும். நண்பர்கள் ரெண்டு பேர் பழகும் போது பாருங்கள், ஒரு நண்பனுக்காக ஒன்று நான் என் நண்பனுக்கு பிடிக்காது அதனால் நான் விட்டுட்டேன் அப்படி சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்களா, என் ஃப்ரெண்டுக்காக நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு இது பிடிக்கலை, நீ பண்ணுறது இது வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே சரிடா உனக்காக விட்டுறேன் அப்படி செய்யிருக்காங்கள, தான் விரும்புகிறது கூட விட்டுருவாங்க. ஒரு நண்பனுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக சிலதை இழப்பாங்க, டைம் கொடுப்பாங்க எந்த நேரமும். விடியகாலம் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி சில நண்பர்கள் பேசுவோம் பார்த்தீங்களா, நல்லா தூங்கும் போது என்னடா இந்த நேரம் எழுப்புகிற கோவப்பட்டு வைக்க மாட்டாங்க, என் ஃப்ரெண்டு இந்த நேரம் கூப்பிட்றான்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்கு என்ன என்ன என்னன்னு ஒரு பதஸ்தத்தோடு கேட்பாங்க பாருங்கள், அதுதான் ரியல் ஃப்ரெண்டு. இந்த நேரத்தில் அவன் கால் பண்ணுறான்னா என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவன் தூங்காமல் இருக்கிறான்னு என்ன பிரச்சனை என்ன காரியம் அதை அறிந்து உதவி செய்யும் வரைக்கும் இவனுக்கு நிம்மதி இருக்காது, அதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்கள். அதே மாதிரி தான் ஆண்டவரும். இப்போ நான் என்னுடைய ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பாதையில் ஒரு காரியத்தை என்னால் சொல்ல முடியும், என்னன்னா என்னுடைய பிகினிங் ஊழியத்தின் ஆரம்ப காலம் அப்படியே நான் வெளிநாட்டு ஊழியத்துக்கு ஒரு வாசல் திறந்து போயிட்டுலாம் வந்தேன், நானே போகலை அழைப்பு கொடுத்தாங்க போயிட்டு வந்தேன். எனக்கு வந்து 2 தேசத்துக்கு போகணும் விருப்பம், ஒன்று இஸ்ரேல் தேசம், ஒன்று அமெரிக்கா தேசம். இஸ்ரேல் தேசம் நமக்கு தெரியும், நம்ம இயேசு நடந்த இடம், அற்புதம் செய்த இடம் பார்க்கணும்னு. அமெரிக்கா தேசத்துக்கு நான் போக விரும்பின காரணம் டாக்டர் பில்லி கிரஹாம், ஓரல் ராபர்ட், டிஎல் ஆஸ்பான், நல்ல அருமையான தெய்வ மனிதர்கள் ஊழி செய்த இடம், அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கணும், அவங்க இடங்களுக்கு போய் பார்க்கணும், இந்த ப்ரையர் டவர்லாம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம். அப்படின்னு நான் ஜீவன் நான் போய் அங்கே பிரசங்கம் பண்ண ஊழியன் செய்யணும்னு ஆசைப்பட்டதில்லை, அங்கே தான் பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்களே இதை பார்த்துட்டு வரேன்னு விரும்பினது உண்டு. எனக்கு ஊர் சுற்றி பார்க்குறதுல ஊழியக்காரங்க இருக்கிற இடம் தல்சாவில் இருக்கிறாங்க, அப்போ அந்த இடங்களை பார்த்துட்டு வரணும், அந்த ஊழியக்காரங்க ஊழி செய்து கொண்டிருக்கிற இடம், அதுதான் எனக்கு விருப்பமாக இருந்தது. அப்போ ஒரு சமயம் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருந்த ஒரு சகோதரர் சிக்காகோலேருந்து வந்த நம்ம கூட்டத்தில் திறப்பின் வாசலில் பங்கு பெற்றுட்டு அவங்க அங்கே ஒரு தமிழ் சபை இந்த லெட்டர் அனுப்பியிருந்தாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, அமெரிக்காவில் நாங்கள் இந்த கூட்டம் ஒழுங்கு பண்ணுறோம், நீங்கள் தெய்வ செய்தி கொடுக்க வாங்கன்னு சொல்லி பெரிய சந்தோஷம்தான். நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது, அப்போ வந்து அவங்க ஒரு அழைப்பு வந்திருக்கேன்னு அதை வச்சு நான் ஜெபம் பண்ண ஆண்டு விட்டேன், ஆண்டவரே அமெரிக்கா தேச போருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்குது நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஏன்னா எந்த காரியம்னாலும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி தான் தீர்மானம் எடுப்பார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சின்னதோ பெருசோ ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்க தம்பின்னு ஒரு டிஜிஎஸ் தினகரன் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அதன்படி எதுவுமே ஆண்டவர்கிட்ட கேட்காம தீர்மானம் எடுப்பது இல்லை. அதனால் நான் டைரி எடு, சிலரும் வருவாங்க பிரதர் டைரி எடுங்கம்பாங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டான், இல்லை இந்த தேதியில் ஃப்ரீயாக இருக்கீங்களா, எதுக்கு, இல்லை எங்கள் கூட்டத்தை வரணும், நான் டைரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் லெட்டர் கொடுங்க நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் வர சொன்னால் வருவேன் அவ்வளோதான். அது மாதிரி நான் அந்த கடிதத்தை வந்து ஜெபிக்கிறேன், ஆண்டவர் சொன்னார் நோ இப்போ நீ போகக்கூடாதுன்ட்டார், அமெரிக்காவுக்கு அழைப்பு வந்தும் நோ சொல்லிட்டார். சரி ஆண்டவரே நான் எழுதிட்டேன், நான் இப்போ வர்றது தேவ சித்தம் இல்லை, அதனால் இப்போ நான் இந்த வருஷம் நான் வரலன்னு. நெக்ஸ்ட் இயரும் கூப்பிட்டாங்க, அடுத்த வருஷமாக லெட்டர் எழுதி அப்போ இந்த வருஷமாவது வாங்க பிரதர் அப்படின்னு. அதே இந்த தேவ சமூகத்தில் வச்சு நான் ஜெபம் பண்ண காத்துருந்தேன், அமெரிக்காவிலேருந்து அழைப்பு வந்திருக்கு என்ன செய்கிறது ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னார் நோ இப்போ போகக்கூடாதுன்ட்டார். சரி ஆண்டவரே நான் விரும்பினது அந்த தேசத்துக்கு போகணும் இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார், ஆண்டவர் நோ சொல்லிட்டார்.
சரி ஆண்டவர்னு எழுதிட்டேன். ரெண்டாவது முறையும் நான் வரலன்னு உடனே அதுக்கு பிறகு அவங்க கூப்பிடவே இல்லை. ஒரு இடத்துல நாங்கள் அழைச்ச உடனே வர்றாங்க, இவர் என்ன வரமாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்ய முடியும்? எஜமான் சொல்கிறது தான் நான் செய்ய முடியும், அப்பா சொல்கிறது தான் நான் செய்யணும், என் ஆண்டவர் எனக்கு சொல்லணும் இல்லை, சரின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் சில வருஷம் கழித்து ஆண்டவர் என்னை கொண்டு போனார், சில வருஷம் கழித்து கத்தர் என்னை கொண்டு போனார். ரொம்ப அது ஆச்சரியம், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அது எனக்கு போன விதங்கள் கத்தர் கொண்டு போனார். முதல் முறை போயிருக்கும் போது நியூயார்க்கில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ சில கூட்டங்கள்லாம் தெய்வ செய்தி கொடுக்க ஆண்டு வழி தரந்தார். சொன்னாங்க அங்கே ஒரு சபையில் வந்து ரெட்ரீட் போகிறாங்க, கேம்பு, அதாவது கேம்ப் சைட்டில் போய் மூணு நாள் ரெட்ரீட் சபையாக, அதில் பங்கு பெறலாம். நான் எங்கள் சபையிலேருந்து போகிறேன், நீங்கள் வர்றீங்களா? பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லை, பிரசங்கம் பண்ண ஊழிக்காரங்க வர்றாங்க, நம்ம போயிட்டு வரலாம் ஒரு ஃபெலோஷிப். சரி போகலான்னு சொல்லி போனோம். ஒரு ஊருக்கு வெளியில் இருக்க ஒரு பெரிய கேம்ப் சைட்டு, அங்கே ஒரு பெரிய குளம்லாம் இருக்குது, தங்குறதுக்கு இடங்கள் இருக்குது, சேப்பல் இருக்குது, பகலில் கொஞ்ச நேரம் மீட்டிங் நடக்குது, அப்புறம் விளையாட்டு, அதெல்லாம் ஒரு கேம்ப். அது வந்து ஒரு சர்ச் கேம்புன்னா கொஞ்ச நேரம் செய்தி கொடுப்பாங்க, கொஞ்ச நேரம் அவங்களுடைய விளையாட்டு அதெல்லாம் உண்டு. அது மாதிரி முதல் நாள் எல்லாத்தையும் நானும் பங்கு பெற்றேன். ஒரு ஒரு ஹாலில் நிறைய பேர் ஒன்றா படுத்துருக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸு. இரவில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறோம், நான் ரொம்ப குளிர் வேறு. அவங்க படுத்துருக்கும் போது 11 மணி இருக்கும், நான் தூங்கலை, அப்படிதான் தூங்குறதுக்கு படுத்து தூங்க. அந்த சமயத்தில் ஆவியானவர் என்னை தூண்டுறாரு ஜெபிக்கணும். அப்போ ஆவியானவர் என் ஆவியில் பேசுவது எனக்கு தெளிவாக தெரியுது, ஆண்டவர் ஜெபிக்கணும் அப்படின்னு பாரப்படுத்துகிறார். அப்போ உடனே நான் படுக்க விட்டு எழுந்தேன், பார்த்து எல்லாம் தூங்குறாங்க, அந்த காலுக்குள்ளே ஜெபிக்க முடியாது. என்ன இதுனா ஆண்டவர் வந்து அந்த ஜெப வித்தியாசமாக இருக்கும், ஆண்டவர் வந்து எப்போ ஏவி நடத்தினா ஆண்டவருடைய இடைபடுவது வித்தியாசமாக இருக்கும். நான் எழுந்து வெளியே வந்துட்டேன், குளிர், பனி பெய்யுது, குளிர், எங்கே போய் ராத்திரி 11:30 இருக்கும், நான் வெளியே வந்து பார்க்குறேன், எங்கே போய் ஜெபிக்கிறது, எங்கே போய் அப்படியே எனக்குள்ளே ஆவியானவர் ஏவிக்கிட்டே இருக்கார், ஜெபிக்கணும்னு தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கார், எங்கே போய் ஜெபிக்கிறது, என்ன மனம் திறந்து பேசணும், அது மாதிரி பாரத்தை ஆண்டவர் உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்ப்போட கூட நான் தேடுறேன், எங்கேயாவது ஜெபிக்கிறேன், சேப்பல்லாம் க்ளோஸ் ஆகியிருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. அந்த பெரிய குளத்து பக்கத்தில் ஒரு உடன் பிளாட்ஃபார்ம் இருந்தார், சரி இதில் போய் ஜெபிக்கலான்னு போய் அங்கே போய் கிட்டத்தட்ட நடுராத்திரி நேரம் நான் போய் முழங்கால் படியிட்டு மன்னந்தர இந்த ஆண்டவரே, நீங்கள் என்னை ஜெபிக்க கூப்பிட்ருக்கீங்க, நீங்கள் தான் அழைச்சிங்க, நீங்கள் சொன்னதுனால நான் வந்திருக்கிறேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன காரியம், நானாக ஜெபிக்கலை, ஆண்டவர் தான் நான் அழைச்சிருக்கிறார் ஜெபிக்கன்னு தூண்டுதலை கொடுத்து. அப்போ தேவன் ஏதோ என்கிட்ட பேச விரும்புகிறதை உணர்ந்து நான் என்ன செய்யணும், என்ன ஆண்டவரே என்பதாக கேட்டேன். ஒருத்தர் கூட்ட கேள்வி, என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பேன், அது மாதிரி தான் கேட்டேன், என்ன ஆண்டவரே. ஆண்டவர் பேச ஆரம்பித்தது துக்கம், அப்படி உள்ளத்தில் ஒரு பெரிய பாரத்தோட துக்கத்தோட, நீ இந்த தேசத்தை பார்க்குற அமெரிக்கா தேசத்தை, நீ வெளியில் பார்க்குற இந்த தேசத்தை குறித்து என் உள்ளம் துக்கம் அடைந்திருக்கிறது. இந்த அமெரிக்க தேசத்தின் சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்த போது நான் நினச்சது வேற, இங்கே நடந்து கொண்டிருக்கிறது வேற. நான் நினச்சது இவ்வளோ பெரிய ஊழிக்காரங்க சபைகள் இன்னும் அமெரிக்கான்னு அப்படின்னு, ஆனால் தேவன் சொன்ன காரியங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட், வித்தியாசம். ஆண்டவுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை சொல்ல சொல்ல கடல கண்ணீராக வடி. அப்போ தேவனுக்கு இந்த தேசத்தை குறித்து இவ்வளோ பெரிய பாரம் இருக்கிறதே, ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பாரத்தை விளங்கி கொண்டு ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லை, ஜெபிப்பதற்கு நான் ஆட்களை தேடுகிறேன். இந்த தேசத்துக்காக இந்த தேசத்தில் நடக்கிற காரியத்தை நான் உனக்கு விளங்க பண்ணுகிறேன்னு ஒன்னொன்னா காமிச்சு, அப்படி உள்ளத்தில் இந்த பாரத்தை ஆண்டவர் சொல்லி சொல்லி, நீ ஜெபம் பண்ணுவியா, நீ ஜெபிப்பியா, நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், அழுது அழுது ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு காரியமாக சொல்லுவார், கொஞ்ச நேரம் அழுது ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் மறுபடியும் அடுத்தது பேசுவார். அதாவது கொஞ்ச நேரம் ஆண்டவர் பேசுவார், அப்புறம் அது தாங்க முடியாமல் நான் அழுது ஜெபிப்பேன், அப்புறம் அமைதியானோன்னு அடுத்தது ஆண்டவர் சொல்லுவார். அப்படியே கடைசியில் ஆண்டவர் சொன்னால், இந்த தேசத்துக்கு ஒரு அழிவு வரப்போகிறது. இவங்க நினைக்கிறாங்க அமெரிக்காவுடைய மிலிட்ரி இராணுவம் இந்த எதையும் இங்கே நாட்டை யாரும் சேதப்படுத்த முடியாது, யாரும் இங்கே வந்து யுத்தம் பண்ண முடியாது, நாங்கள் சேஃப், எங்களுடைய கவர்மெண்ட் பாதுகாக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளேருந்தே ஒரு அழிவு இந்த தேசத்துக்குள்ளே வரப்போகிறது, பயமும் திகிலும் இந்த தேசத்தில் பரவ போகிறது, ஒரு காரியம் நடக்க போகிறதுன்னு ஆண்டவர் பேசினார். நான் சொல்லி அழுது ஜெபம் பண்ணி
அந்த ஆண்டவுடைய பாரத்தை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ வந்து நாம் ஜபத்தை நிறுத்த முடியாது. ஆண்டவர் பேசும்போது அவர் முடிக்கும் வரைக்கும் கவனித்து தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அதை மாதிரி தான் நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல அந்த காரியமாய் ஜபம் முடியும் போது விடியற் காலை ஒரு ஐந்து மணி ஆயிட்டப்போ ஆண்டவர் சொன்னார், ஓகே நீ தொடர்ந்து இதுக்காக ஜெபம் பண்ணு, நான் போயிட்டு வரேன்னு ஆண்டவர் கடந்து போய்விட்டார். அதன் பிறகு தான் நான் வந்தேன். எனக்குள்ள அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய பாரம் அதன் பிறகு தான் உண்டாயிற்று. அப்போ நான் ஜெபிச்சா மாத்திரம் போதாது, இங்கே இருக்கிற மக்கள் ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நம்ம அந்த சமயத்தில் தான் தேவனுக்கு உபவாச ஜெபத்துக்கு ஒரு வாசலை திறந்தார் ரெவரன் பிரபுதாஸ் ராபர்ட் சவியா என்று. சிங்கப்பூரில் அவங்க ஊழிய செய்து அங்கே உபவாச ஜெபத்தை ஆரம்பித்தது அவங்க தான். அவங்க ரிட்டையர்டான பிறகு அமெரிக்கா வந்துட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் அங்கே இருந்ததுனால தமிழ் சபைக்கு பாஸ்டாக இருந்தாங்க. எனக்கு தகப்பனை போல் அவங்க சிங்கப்பூர்லேயே பழக்கமாக, அதனால் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த நாட்டுக்கு ஜபம் தேவை, அதனால் இங்கே வந்து நம்ம உபவாச ஜபம் வைக்கணும், நீங்கள் வந்து நடத்தணும்னாங்க. நான் சொன்னேன், ஐயா அது வருஷம் வந்து நடத்தணும், உபவாச ஜபம் ஆரம்பித்தா இந்த இவ்வளவு தூரமான தேசத்துக்கு எப்படி வர முடியும்? வருஷம் ஏதோ 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்தால் பரவாயில்ல, வருஷம் வரலாம் சாத்தியமா அப்படின்னு. இல்லை, இந்த நாட்டுக்காக ஜெபிக்கணும், ஜெபிக்கிற மக்கள் எழும்பணும்னு சொல்லி சரி என்று சொல்லி கத்தர் அப்படி தான் வழி திறந்தார் அமெரிக்காவுக்காக ஜெபிக்க. அப்போ அதன் பிறகு வாஷிங்டன் டிசியில் தான் உபவாச ஜபம் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் ஜெபிக்க அழைத்து கொண்டு போனார். கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஒரு வருஷம் கூட தடைப்படவில்லை. கொரோனா காலத்தில் மட்டும் இங்கிருந்தே அவங்களோட இணைந்து ஆன்லைனில் ஜபம் நடத்தப்பட்டு ஜபம் தடுக்கப்படவே இல்லை. ஒரு வருஷம் கூட தடையாகலை, தேவன் தொடர்ந்து கொண்டு போய் ஜெபிக்க வைத்தார். அப்போ ஒரு 10 வருஷம் ஜெபிச்சிட்டோமா, நான் வந்து அங்குள்ள அரசாங்கம் அது நாங்கள் போய் கேபிட்டல்லாம் ஜெபம் பண்ணோம். அமெரிக்கா கேபிட்டல் இருக்குல்ல பார்லிமெண்ட் கட்டடம், அந்த படியிலெல்லாம் போய் ஏறி ஜெபிக்கலாம், அங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணோம். ஒயிட் ஹவுஸ் பக்கத்தில் போயெல்லாம் ஜெபம் பண்ணோம், அப்படிலாம் ஜெபம் பண்ணோம், ப்ரேயர் வாக்கெல்லாம் போவோம். 10 வருஷம் ஜெபிச்சிட்டோமா, ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. அதனால் எனக்கு என்னென்னா, போதும், 10 வருஷம் தொடர்ந்து வந்து ஜெபிச்சிட்டோம், என்ன பெரிய மாற்றம், கவர்மெண்ட்டு பார்த்தா அப்படி தான் இருக்குது, இது இப்படி தான் இருக்குது, நாட்டில் நடக்கிற பார்த்து எனக்கு ரொம்ப சோர்வு வந்துட்டா, இனி வர வேண்டாம், எப்போ ஒரு 3-4-5 வருஷத்துக்கு ஒரு முறை கத்திர சொன்னால் வருவோன்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டேன். அந்த வருஷம் நான் வந்து தனியாக போனேன். பொதுவாக இந்த மனைவி நானும் சேர்ந்து நிறைய நேரம் போயிருக்கோம் அமெரிக்காவுக்கு. அந்த முறை அவளால் வர முடியல. அப்போ நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் அமெரிக்காவுக்கு ஃபெடப் ஆகிட்டு, அதனால் இனி போதும்னு நினச்சிட்டேன்னொன்னே. மனைவி ஆமாம் சொல்லிட்டுவாங்க, எதுக்கு வருஷம் போன அவ்வளோ தூரத்துக்கு, சும்மா ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு புறம் போனால் போதும் அப்படின்னு சொல்லி. நான் கனடாவில் முதல்ல ஊழியம் முடிச்சுட்டு அமெரிக்கா தேசம் வருகிறேன். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு வீட்டில் நாங்கள் வழக்கமாக நான் என் மனைவியெலாம் தங்களுடைய சொந்த குடும்பம் மாதிரி, அந்த குடும்பம் கிறிஸ்டியன் மலர் சிஸ்டர்ஸ் அந்த ஃபேமிலியில் தான் தங்குவோம். அப்போ நான் வந்து ரொம்ப அன்றைக்கி இரவு வந்து சேர்ந்தேன். நான் ரொம்ப டயர்டு, தொடர்ந்து கூட்டம் கனடாவில் முடிச்சுட்டு சோர்பாக வந்து சேர்ந்தேன். அவன் பார்த்து நல்ல உணவெல்லாம் கொடுத்த பிறகு, பிரதர் நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இல்லை, நம்ம வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணுமோ எடுத்து மெதுவாக எழும்புங்க அப்படின்னு சொன்னேன். நானும் சொன்னேன், ஆமாம் எப்போ விழிப்பு வருதோ அப்போ தான் நான் எழும்புவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எனக்குன்னு உள்ள ரூமில் வந்து எல்லா ஸ்க்ரீனை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். பகல் வந்த வெளிச்சம் வந்துடல வரக்கூடாதுன்னு சொல்லி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. ராத்திரி போகும்போது ராத்திரி 11:30 ஆகிட்டு படுக்க போக, என்ன நாங்கள் சாப்பிட்டுலாம் முடிச்சு போகிறதற்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் எப்போ விழிப்பு வருதோ அப்போ தான் எழும்புன்னு சொல்லிட்டு தான் நான் படுக்கிறேன் மனசில் நினச்சிட்டு. நான் படுத்து நல்லா தூங்குறேன் டயர்டில், யாரோ என்னை எழுப்புகிறாங்க தட்டி, கெரா எழும்பு அப்படின்னு. அப்போது ஆண்டவர் வந்து நிற்கிறார். அவர் வந்து என்னை எழுப்புகிற எனக்கு நல்ல ஆவியில் தெரியுது. டக்குன்னு விழிப்பு வந்த உடனே இயேசு வந்துட்டானா, நான் உடனே படுத்துட்டுலாம் பதில் சொல்ல மாட்டேன், எளிமை உட்காந்துட்டேன். அப்போ ஆண்டவர் வந்து நின்று என்னை பேச விரும்புகிறார் என்பதை உணர்ந்தேன். அப்போ அவரே வந்து நிற்கிறார். அப்போ உடனே நான் எழும்பி முழங்கால் படிக்கிட்டேன். எப்போ ஆண்டவர் என்னை ஜெபிக்க எழும்பினாலும் என்னுடைய பழக்கம், ஏன்னா அவர் தேவன், அவர் இவ்வளோ பெரிய தேவன், நான் ஒரு அற்ப மனிதன், என்னை தேடி அவர் வந்திருக்கிறார்னா அது வந்து உடனே நான் எழும்பி முழங்கால் படிக்கிட்டுருவேன். அதுதான் என்னுடைய பழக்கம். நான் உடனே எழும்பி முழங்கால் படிக்கிட்டுட்டேன். ஆண்டவர் ஏதோ பேச விரும்புகிறாரேன்னு.
அப்போ என்ன ஆண்டவரே என்பதாக நான் காத்திருந்த போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அவர் முதலாவது சொன்ன வார்த்தை, இந்த தேசத்தை நீ வெறுக்காத. நான் உண்மையில் ஒரு ஹேட்ரட் வந்துட்டு எனக்கு அமெரிக்கா மேலே, என்ன ஒரு கிறிஸ்தவ தேசம்னு சொல்லி இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பை வந்துட்டு. ஆண்டவர் சொன்னார், நான் இந்த தேசத்தை நேசிக்கிறேன், நீ இந்த தேசத்தை நேசிக்கணும். அந்த வார்த்தை என் இருதயத்தை உடைத்து விட்டார். நான் சிறு பிள்ளை போல தேம்பி தேம்பி அழுதேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, உங்கள் இருதயத்தை நான் புரிந்து கொள்ளாமல் இந்த தேசத்தை நான் வந்து வெறுக்கிற மாதிரி என் மனசில் இடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவர். ஆண்டவர் சொல்ல, இந்த தேசத்தை நான் நேசிக்கிறேன், நீ நேசிக்கணும், நீ தொடர்ந்து வந்து செபிக்கணும்னு ஆண்டவர் பேசினார். அப்போ தான் இந்த திரும்ப ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். அப்போ தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை நம்மோடு ஆண்டவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அதான் சொல்ல வருகிறேன், ஆண்டவர் நம்மோடு அவருடைய உள்ளத்தில் இருக்கிறத பேச விரும்புகிறார், நம்ம இடம் கொடுக்கணும். அப்போ வந்து நான் காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க தேவன் நிறைய காரியம் பேச. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ வந்து அரசாங்கத்தை பார்க்குற, ஆள்றவங்களை பார்க்குற, நாட்டில் நடக்கிற வெளியில் நடக்கிற காரியத்தை பார்த்துட்டு இப்படிலாம் நடக்குதுன்னு நினைக்கிற, ஆனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னா, நீ சபையை பாரு. சபை மாறினா தான் சமுதாயத்தில் மாற்றம் வரும், அரசாங்கத்தில் மாற்றம் வரும். சபை பாழாய் கிடக்கிறது, சபைக்குள்ளே இந்த பாவமெல்லாம் வந்துட்டு சபைக்காக நீ பாரம் எடுத்து ஜெபிக்கணும்னு அங்கே தான் ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தார். அப்போ என்னுடைய பார்வை தவறாக இருந்தது. ஆண்டவர் எதை நீ நோக்கணும், எதை கவனிக்கணும், எதை பார்த்து ஜெபிக்கணும் என்பதை ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தார். அப்போ நான் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி, இனி நான் அதுக்காக ஜெபிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்னை திரும்ப நான் ஒப்பு கொடுத்தேன். அது பல மணி நேரம் ஆயிற்று, கிட்டத்தட்ட விடியற்காலை நேரம் வரைக்கும் ஆயிட்டு ஆண்டவர் பேசி ஒன்றென்னா எனக்கு விளங்க பண்ணி என்னை ஒப்பு கொடுத்து நான் வந்து ஜெபித்து முடிப்பதற்கு. அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் வந்து தேசங்களை குறித்து ஒரு பாரம் உள்ள ஒரு தேவன், தேசத்தில் எது வேதனைப்படுத்துகிறது என்பதை அவர் சொன்னால் தான் நம்ம விளங்கி கொள்ள முடியும். நம்ம வெளித்தோட்டத்தில் பார்த்து சிலதை ஜட்ஜ் பண்ணுவோம், இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி, ஆனால் தேவன் தான் கரெக்டாக நமக்கு சொல்லுவார். அதுக்கு நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் அந்த காரியத்தை விளங்க பண்ணினால்தான் நமக்கு தெளிவாக விளங்கும். தேவன் அதை எனக்கு விளங்க பண்ணி இதுதான் காரியம், இதுக்கு நிஜம் பண்ண என்று ஆண்டவர் போதித்தார். அது மாத்திர கடையினை தொடர்ந்து அந்த ஜபம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போவும் கடந்த வருஷம் ஜூலை மாதம் நான் போயிருந்த சமயமும், ஜூலை மாதம் டெக்சஸ் மாநிலத்தில் அங்கே போயிருந்த போது ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ என்ன, நாங்கள் போனால் ரொம்ப ஃபேமிலியாக ரொம்ப ஃப்ரெண்டாக பழகினால ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சந்தோஷம் ஆண்டவுடைய காரியங்கள் அது தான், அதனால் படுக்க போகிற கொஞ்சம் லேட் ஆயிரும். அது மாதிரி தான் நான் இந்த கடந்த ஜூலை மாதம் போயிருக்கும்போது நான் ஆண்டவர் அதே மாதிரி விடியற்கா பெரும்பாலும் ஆண்டவர் வந்து சந்தித்து பேசுகிற டைம் அதிகாலை 2 மணி 3 மணி. அது வந்து நம்முடைய இருதயமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஈஸியாக தேவன் நம்மோடு கம்யூனிகேட் பண்ண முடியும், வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்போ ஆண்டவரோடு நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படின்னா தான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்னா கூட தொடர்ச்சியாக ஜெபிக்க முடியும். இப்போ 4 மணி 5 மணியாக நான் கூட இன்னத்தில் விடிஞ்சிரும், அந்த கதவை தட்டுவோம், காஃபி வேணுமா அப்படின்லான்னு. இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, ஆண்டவரோடு காத்திருக்கணும், அவர் நம்மோடு பேசணுமானா அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுனால தான் தேவன் விடியற்கால நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்மளை சந்திப்பார். அப்போ நல்ல டைம் இருக்கும், ஃப்ரீயாக உட்காந்து நம்ம டைம் பார்க்காமல் காத்திருந்து ஜெபிக்க முடியும், ஆண்டவர் பேசுவதை கவனிக்க முடியும். சில சொல்லுவாங்க, கத்தர் வந்து விடியற்காலம் எழுப்பினார், நான் டைம் பார்த்தேன் 3 மணி ஆச்சு தான், ஆண்டவர் நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், நான் வந்து கொஞ்சம் பொறுத்து எழும்பி ஜெபிக்கிற ஆண்டவர்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. எனக்கு ஷாக்கு, நான் சொன்னேன், என்ன அவர் உங்கள் வீட்டு வேலைக்காரனா, அவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க, அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர், இறங்கி வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு காரியத்தை பேச வந்தால் நீங்கள் நடுக்கத்தோடு அதுக்கு செவி கொடுக்க வேண்டாமா, நீங்கள் ஆண்டவரை பார்த்து பிறகு வாங்க ஆண்டவரே இப்போ டயர்டாக இருக்குன்னு சொல்லுவீங்களா? இந்த மாதிரி சொன்னால் அதன் பிறகு கத்தர் வரமாட்டார். நம்ம வந்து அவர் வார்த்தைக்கு கனம் கொடுக்கலையே, சாக்ரிஃபைஸ் பண்ண ஆயத்தமாக இல்லையே. அப்போ நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பழகணுமானா உங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டியது வரும், உணவை தியாகம் பண்ண வேண்டியது வரும், உங்களுடைய சொந்த விருப்பங்களை தியாகம் பண்ண வேண்டியது வரும்.
நான் சில சமயம் பார்த்துருக்குறேன், அவங்க ஒரு பிளான் பண்ண ஊழியம் முடிஞ்சிட்டு நம்ம வந்து இன்றைக்கி அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க போகல, சில தேசத்துக்கு போயிருக்கும்போது சொல்லுவாங்க, சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஊழியம் முடிஞ்ச பிறகு நான் கொஞ்சம் நாட்டெல்லாம் சுற்றி பார்த்துருவேன் நான். என் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு அந்த நாட்டில் உள்ள காரியத்தை பார்த்து ஆண்டவரை துதிப்பாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, தேவன் அதை எனக்கு வாய்க்க பண்ணுகிறாள். சில சமயம் நல்லா ஆயத்தப்படும் ஆண்டு சொல்ல, இன்றைக்கி எங்கேயும் போகக்கூடாது, என் சமூகத்தில் காத்துரு, நான் சொல்லிடுவேன், ஆண்டவர் என்னை அனுமதிக்கலை, இன்றைக்கி ஃப்ரீயாக விட்டுருங்க, நான் காத்திருந்து ஜெபிக்கணும். நம்முடைய விருப்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண ஆயத்தமாக இருக்கணும். நம்முடைய தூக்கம், நம்முடைய விருப்பம், அப்புறம் உணவு, அந்த ஆண்டவரோடு ஒரு ஃபெலோஷிப் வைக்க எதையும் தியாகம் பண்ண ஆயத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆண்டவரோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க முடியும். நீங்கள் நல்ல மனதில் பதித்து கொள்ளுங்க. என்னால் அவர் எவ்வளோ பெரிய தேவன் இல்லை, அவர் வந்து உங்களை சந்தித்து பேசுகிறாருன்னா சாதாரண ஒரு விஷயமா அது? அதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் வந்து நின்று என்கிட்ட வந்து பேசுனா எனக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஐ எம் நாட் வொர்தி ஈவன் டு ஹியர் ஹிஸ் வாய்ஸ். எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. தகுதியற்ற ஒரு மனிதனை தேடி அவ்வளோ பெரிய தேவன் வந்து நிற்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அதனால் அவருடைய பாதத்தில் நான் இயேசு வந்து நின்று இப்போவும் நான் அவரை பார்த்துட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து நான் அவரை முதலாவது தொழுது கொள்ளுவேன். அவர் வந்து நிற்கிறேன்னு தெரியும், நாவியில் தெரிஞ்சிட்டா சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிட்டு தான் அப்புறம் ஆண்டவர் பேசுவதற்கு. அப்போ தினந்தோறும் ஆண்டவர் பேசுகிறது ஆவியில் தான் அவர் பேசுவார். சில சமயத்தில் தான் பிரத்யட்சமாக அவர் வந்து நின்று பேசுவார். மோசையோட முகமுகமாக பேசின மாதிரி சில சமயம், எல்லா நாளும் அல்ல, எல்லா நாளும் பேசுவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய ஆவியில் அவர் பேசுவார். நம்ம நடக்கும்போது பேசுவார், டிராவல் இருக்கும்போது கூட பேசுவார். அந்த மாதிரி ஆண்டவர் ஆண்டவர் பேசுனா அவர் வந்து கதை அடிக்கிறது ஜாலியாக அப்படி இருக்கணும் அப்படிலாம் இல்லை. சீரியஸாக ஆத்மாக்களை குறித்தும் தேசத்தை குறித்தும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை குறித்தும் மட்டும்தான் அவர் ரொம்ப அக்கறையாக பேசும். அவருடைய திட்டம், பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவதை குறித்து, சுவிசேஷம் அறிவிப்பதை குறித்து, ஆத்மாக்கள் மீட்கப்படும் அதுதான் அவருடைய நோக்கம், அது குறித்தன்னு பேசுவார். அதுதான் அவருடைய இருதயம். நம்ம அறிந்து கொள்ள நான் சில சமயம் ரகசியங்களை கற்றுக் கொடுக்க நம்மோடு பேசுவார். சில ப்ராக்டிக்கலான காரியத்தை நமக்கு சொல்லி கொடுப்பதற்கு நம்மோடு பேசுவார். எல்லாமே ஆவிக்குரிய காரியம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம்தான் அவர் பேசுவார். அதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் அந்த மாதிரி. ஏன்னா அப்படி அதுதான் பைபிளே, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஜனங்களை பார்க்கும்போது மெய்ப்பெண்ணில்லாத ஆளுகளை போல இருக்கிறாங்களே ஜனங்களுக்காய் பரிதவிக்க. சீஷரோடு என்ன பேசுகிறார், ஏதாவது கதை அடித்தார் ஆண்டவர், சந்தோஷமாக இருப்பார் அவங்களோட, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக, அது வேறு. ஆனால் எதுவும் அனாவசியமாக பேச மாட்டார். ஆண்டவர் பேசுனா அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை வெளிப்படுத்தி பேசுவார். அது மாதிரி நம்ம ஆண்டவர் இயேசுவோடு கூட பழகும் பொழுது ஒவ்வொன்றையும் கவனமாக இருக்கணும். அவர் சில சமயத்தில் சில காரியத்தில் கோபமாக கூட அவர் பேசுவார். வருத்தத்தோடு இருப்பதை தெரியும், ஏன் அது பண்ண, அது வருத்தம். அப்போ அது வந்து நம்ம இருதயத்தோம், ஐயோ ஆண்டவரை துக்கப்படுத்திட்டோம் நம்ம செய்தது. அப்போ இருதய நொறுங்கிற ஆண்டவரே மாதிரிங்க, நான் இனிமேல் அந்த தவறை செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்க வைப்பார். ஆண்டவர் கோவிச்சிடலாம் போக மாட்டார். அவர் நம்மோடு கூட பழகி சரிப்படுத்த அவர் நமக்கு உணர்த்துவார், சரிப்படுத்துவார், நம்மளை வந்து பாதுகாக்கிறதில் கவனம் செலுத்துவார். அவர்கிட்ட மனம் திறந்து நீங்கள் எல்லாத்தையுமே பேசலாம், எப்படி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி. அதனால தான் சொல்ல, நீங்கள் ஆண்டவரோட பழகிட்டா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சீக்ரெட் வந்துடும், சீக்ரெட் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் ஜீசஸ். அவர் யாருக்கும் சொல்ல மாட்டார் அதை, அது நமக்கும் ஆண்டவருக்குள்ள சீக்ரெட், ஒரு ரகசியம், அது யாராலும் விளங்கி கொள்ள முடியாது. மோசைக்கு ஆண்டவருக்குள்ள ஃபெலோஷிப் அப்படி தான், தாவிருக்கும் ஆண்டவருக்குள்ள ஐக்கியம் அப்படி தான், சீஷரோட ஒரு வைத்திருந்த ஐக்கியம் அப்படி தான். நான் என்னுடைய பலனும் தெரியும், பலவீனமும் தெரியும், எல்லா மனுஷரை பற்றி அவருக்கு தெரியும். அதுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மோட பழகி நம்ம உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து நடத்தி கொண்டே இருப்பார். சில வருஷம் முந்தின காலத்து யோசித்து பார்த்தா இப்போ எவ்வளோ முட்டாள்தனமாகலாம் பண்ணியிருக்கோன்னு எனக்கு இப்போ தெரியும். ஐயோ எவ்வளோ முட்டாள்தனமாக நம்ம நடந்திருக்கோம், ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் பொறுத்து கொண்டு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டால் அது ஆரம்பம், அதனால் உனக்கு புரியாது, கொஞ்ச நாளாக உனக்கு தெரிந்து கொள்ளுவேன்னு எனக்கு தெரியும், நீ கற்றுக்கொள்ளுவேன்னு எனக்கு தெரியாதனால தான் நான் அப்படி கொண்டு வந்தது. அதுதான் அவருடைய இருதயம். அதான் ரெண்டு நண்பர்கள் பழகும்போது உள்ள ஒரு காரியம்.
நம்மை சரியாய் புரிந்து கொள்ள அவரை போல வேறு யாராலும் முடியாது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் த வேர்ல்டு. நீங்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பாருங்கள், உங்களுடைய லைஃபை சேஞ்ச் ஆயிரும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே வித்தியாசமாக மாறிடும். அவர் எப்பொழுது அவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும், அவரை சந்தோஷப்படுத்தினா எது அவரை சந்தோஷப்படுத்த, அதுதான் உங்களுடைய நோக்கமாக மாறிடும். ஏன்னா அவர் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார்ல. நம்ம எப்பவுமே நம்ம ஒரு முகம் வாடிட்டு வந்துடுறோம், ஒயாரியோ க்ரையிங், எதுக்கு அழுகிற. நான் வந்து முன்னால் இப்போ பல வருஷமாகிவிட்டார். ஒரு சமயத்தில் ரொம்ப சில சூழ்நிலைகள், எனக்கு விரோதமாக வந்த காரியங்கள், எனக்கு காயப்படுத்தின கார் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது போதும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல் தாங்க முடியாது, போதும். அப்போ ஆண்டவர் பிரத்யட்சமாக என்னை சந்தித்தார். என் ரூமுக்குள்ளே வந்தார், என்னோடு பேசி நான் அழாத, ஒயார் யூ க்ரையிங். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கண்ணீர் வீணாக கூடாது, உனக்காக உன் காரியமாக நீ அழக்கூடாது, நீ தேசத்துக்காக, ஆத்துமக்களுக்காய், மற்றவங்களுக்காக தான் கண்ணீர் வடிக்கணும், அதனால் உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசி தைரியப்படுத்தி, எனக்காக நீ இருக்கணும், ஏன்னா அவருக்காகத்தான் இந்த வாழ்க்கை. அதனால் இயேசுவை நல்லா விளங்கி கொண்டு அவரோட நல்லா க்ளோஸ் ஆகிட்டோன்னா ரொம்ப மனம் திறந்து பேசுவார், அதனால் நம்ம அழகாய் நடத்துவார். ஒரு அற்புதர் ஆபிரகமோடு பேசினவர், ஈசாக்கோடு பேசினவரா, மோசையோடு பேசினவர், இன்றைக்கு நம்மோடு பேசுகிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அனாவசியமாக பேச மாட்டார், அவசியமில்லாத பேச மாட்டார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது, இப்போ பேசினா அவருடைய வருகை, வரப்போகிற எழுப்புதல், தேசத்தில் என்ன நடக்கும், தேசத்தில் நடக்கிறதை பார், அது பாரப்படுத்துவார். தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கு அது நம்முடைய உள்ளத்தை கசக்கி புள்ளியும். தேவனை துக்கப்படுத்துகிறதெல்லாம் நம்மளை துக்கப்படுத்தும், தேவன் பாதிப்பை உண்டாக்குறதெல்லாம் நம்மளுக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கும். நம்ம ஜெப நேரத்திலே தெரிஞ்சிடும், இது ஆண்டவரை பாதிக்கிற காரியம். அப்போ அதுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்துக்குள்ளே ஆவியானவர் நடத்தி விடுவார். அப்போ இயேசுவோடு இணைந்து ஜெபிப்பது. அப்போ இதுதான் நம்ம ஆண்டவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பழகிற ஒரு காரியம். நான் வந்து ஆரம்ப காலம் 1978 அந்த ஊழி ஆரம்பித்த காலத்தில் நாலு மாடிக்கு ஆண்டவர் வர சொல்லிட்டு வந்துட்டேன்னா, நான் பிரசங்கம் பண்ணும்போது அப்போ நான் இந்து குடும்பத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தேன்னு தெரியும், எல்லோரும் புகழுவாங்க. யார் என்ன குறை சொன்னதே இல்லை, ஆரம்பத்தில் எல்லோரும் புகழுவாங்க. என் சபையில் இங்கே குளித்து போகிற இடத்துல இந்த தம்பி இந்து குடும்பத்தில் வந்திருக்கார் அப்படின்னு. ஒரு நாள் பைபிள் ஒரு வசன வாசித்தேன், எல்லாராலும் புகழப்படுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஆண்டவரே, இது எனக்கு ரொம்ப டேஞ்சர், எல்லோரும் என்ன புகழ்கிறாங்க, யாரும் குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் புகழ்கிறாங்களே எனக்கு ஐயோ, அப்படி தானே அந்த வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு யோசித்து கொண்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இந்த சபையில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்களா, நாலு மாடி சர்ச்சு தான், அதில் நான் இருந்த பிரசங்கம்னு சொல்லுவாங்க. அப்போ அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், நான் போய் தேரிக்காட்டில் காத்திருப்பேன், காட்டுப்போ அதில் என்ன பிரசங்கம் பண்ண. ஆண்டவர் சொன்னார், நீ பாவத்தை விட்டு மறந்துருப்ப மறந்துருப்பா, இவங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியல, இதுதான் பாவம்னு பேசு அப்படின்னு பைபிள்லேருந்து இந்த வசனத்தெல்லாம் சொல்லி இந்த பாவம் இருக்குது மறந்துருமன்னு பேசினார். நான் சொன்ன, ஆண்டவர் இதை பேசினா என்னை அடிக்க வந்துடுவாங்க, ஏன்னா வெளி சபை எங்கேயோ போய் பேசிடுவானா ஓடி வந்துடலாம், சொந்த ஊர் சொந்த சபைக்குள்ளே இதை பேசுனா அவ்வளோதான், எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க. நீ இதை சொல்லு, நீ சொல்லலைன்னா இவனுடைய ரத்தப்பழி உங்ககிட்ட கேட்கப்படும், அதனால் நீ சொல்லு அப்படின்னாரு. சரி ஆண்டவர்னு ரொம்ப ஜெபித்தேன், பிரசங்கத்துக்கு முன்னால் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணேன், இந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும் ஆண்டவர்னு ஜெபம் பண்ணிவிட்டு நான் போய் சர்ச்சில் நிற்கிறேன். மைக் வைப்பாங்க, ஊருக்கே கேட்கும் அந்த பிரசங்கம். அன்றைக்கி மைக்கை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், ஏன்னா வெளி ஆட்கள் அதை கேட்க வேண்டாம், இது சபைக்கு கொடுக்குற செய்தின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை பிரசங்கம் பண்ணேன். இதுதான் பாவம், இந்த வசனம், இந்த பாவம் இங்கே இருக்குது, உனக்குள்ளே இருக்குது, சபைக்குள்ளே இருக்குன்னு பேசி முடித்தேன் பாருங்கள். ஆராதனை முடித்த உடனே கலவரம் வந்துட்டு சர்ச்சுக்குள்ளே, ஒரு குறிப்பு இப்படி இப்படிலாம் பிரசங்கம் பண்ணலாம், இப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு. நான் எங்கே பேசினேன், ஆண்டவர் எல்லா வசனம் அதானே. ஒரு குரூப் சொல்கிறாங்க இந்த செய்தி நம்ம சபைக்கு தேவை, இந்த மாதிரி யாரும் பேசலை அப்படின்னு, அவ்வளோதான். ரெண்டாக பிரிஞ்சு முக்கியமான ஆட்கள் சொல்கிறான், இனிமேல் மோகலாசஸை சபையில் பிரசங்கம் பண்ண விடக்கூடாது,
ஏழு வருஷம் சபையில் பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க, பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. நான் ஏழு வருஷம் ஆனால் அதே சர்ச்சுக்கு தான் போனேன். அதிலேருந்து கொஞ்சம் பேர் பகை எனக்கு குரூரம் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்பித்தது தான் இன்றைக்கு வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது திட்ட தான் நம்ம வந்து கரெக்டான பாதையில் போகிறேன்னு அர்த்தம். எல்லாராலும் புகழப்பட்டு அது சாபமாயிரும். திட்டுற ஆட்கள் இருக்கணும், குறை சொல்கிற ஆட்கள் இருக்கணும், நம்மளை வந்து பரிகாசமான ஆட்கள் இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் இதை இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ இயேசுடைய ஊழியத்தில் ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எல்லோரும் புகழ்கிறாங்க. அவருடைய புகழ், அவருடைய பெயர் பரவிட்டு அற்புதம் செய்கிறார், விடுதலை கொடுக்குற சுகமாக எல்லாரும் இயேசு 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 என்னை. ரெண்டாவது வருஷம் ஆரம்பித்த உடனே எதிர்ப்பு ஆரம்பித்தார். மத தலைவர்கள் பார்த்தாங்க, பொறாமல் கொண்டாங்க. அதனால் என்ன இயேசு செய்தாலும் குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. மூணாவது வருஷம் வரும்போது அந்த எதிர்ப்பு அதிகமாயிற்று. மூணாவது வருஷம் கடந்த உடனே அவரை கொலை செய்கிற அளவுக்கு எதிர்ப்பு வந்தார், பெருகி கொண்டே இருந்தார். ஊழியம் பெருக பெருக எதிர்ப்பு பெருகும், நிந்தைகள் பரிகாசம் பெருகணும், அப்போ தான் நம்ம இயேசுவை போல் ஊழியம் செய்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா இயேசுக்கு நடந்தது, பவுலுக்கு நடந்தது, இதை இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகுனா எல்லாத்தையுமே மறந்திருந்து அவர்கிட்ட பேசலாம். ஆண்டவர் இப்படி கேள்விப்படுறேன்னா நான் என்ன செய்யணும், இப்போ அப்படி ஆண்டு சில பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறது முடிவெடுக்குன்னு தெரியாது. நான் ஆண்டுகிட்ட இப்போ என்ன பண்ணுன்னு தெரில ஆண்டவரே. கொஞ்ச நாள் அமைதியாக இரு, ஜஸ்ட் கீப் குவாய்ட். நீ அமைதியாக விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அமைதியாக விட்டவுடனே கொஞ்ச நாளில் தன்னால் சரியாயிரும் இந்த பிரச்சனை. நான் போய் அதுக்குள்ளே நுழைஞ்சி டீல் பண்ண ஆரம்பித்து பெரிய பிரச்சனை ஆகிருக்கும். ரொம்ப அழகாக நடத்துவார், நல்ல ஒரு சிநேகிதன். ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கைட் பண்ணுவாங்கள்ல, என்ன பண்ணுன்னு தெரிலடா அப்படின்னு நினைக்கும்போது சும்மாரு, நீ இப்படி பண்ணு, அமைதியாரு, அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இயேசுவ நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து எந்த இக்கட்டிலும் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுவார். அமைதியாரு, பேசாத, சில சமயம் இப்படி பதில் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அழகாய் நடத்துவார். அவருடைய ஃப்ரெண்டாக மாறவங்களுக்கு விருப்பமா? அப்போ அவர் வந்து அடிக்கடி உங்களை சந்திப்பார். அவர் சந்தித்தா உங்கள்கிட்ட வந்து கதை பேசிக்கலாம் இருக்க மாட்டார். ஆத்மாக்களை குறித்து பேசுவார், தேசத்தை குறித்து பேசுவார், அழிந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து பேசுவார். அதுதான் அவருடைய இருதயத்தை உடைக்கும். அதுதான் அவர் பேசுவார். அதுக்கு தான் அவருக்கு ஆள் தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் வந்து பேசுவார். நீங்கள் பாருங்கள், சாமிவல்லுக்கிட்ட சின்ன பையனாக இருக்கும்போது தேசத்தில் ஒரு காரியம், என் ஊழியக்காரனே என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அந்த பாரத்தை சொல்லுகிறார். சவுல் வந்து நான் ராஜாவாக்கினது துக்கமாக இருக்குது, அந்த வருத்தத்தை கொண்டு வந்து ஆண்டவர் பேசுகிறார். ராத்திரி முழுவதும் சாமியில் ஆண்டவரை துக்கப்படுத்தினதை பார்த்துட்டா உங்களால் தூங்க முடியாது. சில சம்பவங்கள், சர்ச்சில் நடக்கிற சில காரியம் செய்தித்தாளில் பார்த்துட்ட உடனே என் நிறுவனத்தில் ஒரு பாரவர், என்னென்னு ஆண்டவர் துக்கப்படுகிறார்னு தூக்கம் வராது, சாப்பிட முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. அது நினைச்சு ஆண்டவரே உம்முடைய நாம் இப்படி சபையில் தூஷிக்கப்படுதே, உம்முடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறாங்களே, என் அழுகையும் கண்ணீரும் தான் வரும். தேவனுடைய பாரம் உங்களுக்குள்ள வந்துவிடும். அவர் சந்தோஷப்படுத்த வரைக்கும் உங்களால் சும்மா இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் அவர் நடத்துவார். அதுக்கு தான் அவர் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் மனசுலக்கு எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் உடைய சிநேகிதர், பிதா எனக்கு வெளிப்படுத்தின எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அது மாதிரி தான் ஆண்டவர் பேசுவார். எல்லாத்தையும் ஒரு நாட்டை குறித்து எல்லாத்தையும் சொல்லி தருவார். ஒரு நான் பல தேசங்களில் பார்த்துருக்குறேன். நான் மியான்மர் தேசத்துக்கு போயிருந்தபோது ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன். ரெண்டு நாள் கூட்டம் முடிந்தார். கடைசி நாள் கூட்டம் ராத்திரியில் ஆண்டவர் என்னை உட்கார வச்சு மணிக்கணக்காக 4-5 மணி நேரம் பேசினார். இந்த தேசம், இந்த தேசத்தில் நடக்கிற காரியம், இனி நடக்க போகிற காரியம் காண்போம் எல்லாத்தையும் என்ன ஒன்று நோட் பண்ணி எழுந்து வச்சு ஜெபிக்கிறேன். கொஞ்ச நேரம் அழுது ஜெபம், அப்புறம் ஆண்டவர் பேசுவார். அப்படி ஒவ்வொரு தேசத்து குறித்து பேசுகிறனால தான் தொடர்ந்து அந்த தேசத்துக்கு போகிறேன். இலங்கை தேசத்து குறித்து பேசினார், இல்லாட்டினா நான் எதுக்கு போகணும்? ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறோ அதை நம்மளை பாதிக்கும். ஆண்டவர் அதை செய்யணுமே, அதுக்காக ஜெபிக்கணுமே, அந்த தேவத்திட்ட நிறைவேறணுமே. என் ஆண்டவர் என்னுடைய தகப்பன், என்னுடைய சிநேகிதர், அவருடைய விருப்பம் நிறைவேறணுமே. அந்த ஆத்திரம் பாரம் இருக்கும். நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? அவன் டைமை கொடுப்பீங்களா? தூக்க நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும், ஓகேவா? நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருந்தால் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொள்ளலாம். ஏன்னா எந்த டைமும் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். அவர் வந்து பேசும்போது யூ ஹாவ் டு பி ரெடி, நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். இல்லை எனக்கு ரொம்ப பிஸி, நான் தூங்கணும் ஆண்டவரே, நான் எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, சாக்கு போக சொன்னால் அவர் வேலைக்கு போயிடுவார்.
ஆனால் நீ எப்பவும் அவைலபிள், அவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். உங்கள் தூக்கத்துக்கோ சாப்பாட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோ சொந்த காரியத்துக்கு இல்லை, உங்களுடைய ஃபேமிலியெலாம் ரெண்டாவது, முதல்ல அவர் தான், அவர் என்ன சொல்கிறார் அதுதான், அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தா அவருக்கு ஃப்ரெண்டாக மாறிடலாம். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு 5 நிமிடம் நான் ஜெபிக்க போகிறோம். நான் அவருடைய ஃப்ரெண்டாக மாறணும், இயேசுக்கு ஒரு சிநேகிதனாக இருக்கணும், அவர் என்கிட்ட பேசணும், நான் அவருடைய பாரத்தை சுமந்து அவரோட இணைந்து நான் ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? அப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படி முடிஞ்சால் முழங்கால் படிக்கிடுங்க. சிறு பிள்ளைகள் கூட, வாலிபர்கள் கூட, பெரியவங்க கூட, ஒரு 5 நிமிஷம் அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய சிநேகிதனாக இருக்க நான் விரும்புகிறேன், உங்கள் பாரத்தை நான் விளங்கி கொண்டு ஜெபிக்க உம்முடைய பாரத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். அதே சமயத்தில் சீக்கிரட்டை காத்துக்கொள்ளணும். ஆண்டு சில ரகசியமானதை பேசினா யாருக்கும் சொல்லக்கூடாது, உங்களுடைய மனைவிக்கு கூட தெரியக்கூடாது, யார் உங்களுக்கு ஆண்டோருக்கு மட்டும். அது மாதிரி சில சீக்கிரட் எனக்கும் இயேசுவுக்கும் உண்டு, அது யாருக்கும் சொல்லுவதில்லை, அவரும் யாருக்கும் சொல்ல மாட்டார். அது உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள தனிப்பட்ட ஒரு சீக்ரெட், அதை காத்துக்கொள். நீங்கள் பெருமை அடித்து அதை போய் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா தேவன் அதன் பிறகு உங்கள்கிட்ட பேசுவதை நிறுத்தி கொள்ளுவார். நீங்கள் அனாவசியமாக பேசக்கூடாது. ஆண்டவர் உங்களை நம்பி உங்கள்கிட்ட சில காரியம் சொன்னால் அது உங்களுக்குள்ளே வைத்து கொள்ளணும். எதை சொல்ல சொல்கிறாரோ அதை சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. நான் பேசுகிற எல்லாத்தையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் நான் பப்ளிக்காக சொல்லுவது இல்லை, அது எனக்கும் ஆண்டவருக்குள்ள சீக்ரெட். எதை சொல்ல சொல்கிறாரோ அதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால் இதையும் காத்துக்கொள்ளணும். அப்படின்னா தான் ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஜெபிக்கிறீங்களா? கண்களை மூடுங்க, அப்படியே ஜெபமண்ணுங்க. இயேசுவே, நான் உங்களுடைய நண்பனாக சிநேகிதியாக இருக்க விரும்புகிறேன், என்கிட்டையும் பேசுங்க, எனக்கும் அந்த அனுபவத்தை தாங்க, நான் உங்களோட நெருங்கி இருக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய குரலை கேட்கணும், உங்களுடைய முகத்தை நான் தரிசிக்கணும், நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணும், நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஜெபம் பண்ணணும், நீங்கள் சொல்கிறபடி நான் செய்யணும் நடக்கணும், உங்களுடைய மனதில் இருக்கிற இது எதுனாலும் எனக்கு சொல்லணும், நானும் அதை புரிந்து கொள்ளணும், எனக்கு அந்த இருதயத்தை தாங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே, உம்முடைய சிநேகிதனாக நான் இருக்க விரும்புகிறேன், உம்முடைய சிநேகிதியாக இருக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவர், நீங்க விரும்புகிறத தான் நான் விரும்பணும், நீங்க சொல்லுகிறத தான் நான் செய்யணும், நீங்க சொல்லுகிற காரியத்துக்கு தான் நான் ஜெபம் பண்ணணும், நீங்க விரும்புகிறபடி நான் நடந்து கொள்ளணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பி, வாலிப மகளே, நீ ஒப்பு கொடு. வாலிப சின்ன பிள்ளைகள், ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் தேடுகிறார், யாராவது எனக்கு சிநேகிதர்களாக இருப்பீங்களா, சிநேகிதியாக இருப்பீங்களா, என் பாரத்தை பகிர்ந்து கொள்ள யாராவது உண்டா நீ தேடுகிறார். நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன், ஜெபிக்க ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்போ உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிரம்பி விட்டால் உங்களுக்கும் இயேசுக்கும் நல்ல ஒரு தொடர்பு உண்டாகிறோம். ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். இப்போ அந்த அபிஷேகம் இறங்குகிறது. மகனே உன்மேல, மகளே உன்மேல, எனக்கு அருமையான ஊழியர்களே, உங்கள் மேலே இந்த அபிஷேகம் இறங்குகிறது ஆண்டவரே. ஒரு நண்பனுக்குரிய ஒரு ஐக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும், உங்கள் பாரம் எங்கள் பாரமாக மாறட்டும் ஆண்டவரே, உங்கள் விருப்பம் எங்கள் விருப்பமாக மாறட்டும் ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிறத தான் நான் விரும்பணும் ஆண்டவரே, உங்கள் பாரம் தான் என் பாரமாக இருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் என்ன நினைச்சாலும் என்கிட்ட வந்து பேசலாம் சொல்லலாம், அந்த பாரத்தை நான் விளங்கி கொண்டு ஜெபிக்கணும், என் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய எதை தியாகம் பண்ணி சொன்னாலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உங்களோட ஒரு நண்பனாக இருக்கணும், ஒரு சிநேகிதியாக இருக்கணும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொரு மகன் மீதும் இந்த அபிஷேகம் இறங்கட்டும், இந்த மகள் மேல் அந்த அபிஷேகம் இறங்கட்டும், இந்த ஊழியக்காரர் மேல் அந்த அபிஷேகம் இறங்கட்டும், அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே, இந்த சின்ன பிள்ளைகள் மேல் அந்த அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய குரலை கேட்கிற, உம்முடைய சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற, உம்முடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிற அந்த அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய சிநேகிதர்களாய் மாற்றும் ஆண்டவரே, எழுப்பும் எழுப்பும் உம்முடைய சிநேகிதர்களாக அநேகரை தெரிந்து
கொண்டு அவளை எழுப்பும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன். நான் உம்முடைய சிநேகிதன், நான் எப்பொழுதுமே இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, ஜெபிக்கிற அப்படிப்பட்ட இந்த பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். நிரப்புங்க, அந்த அபிஷேகத்தை கொடுத்து அவளை பலப்படுத்துங்க. உம்மை ஆண்டவரை தரிசிக்கிற கண்களை கொடுங்க, உம்முடைய குரலை கேட்கிற அந்த செவிகளை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய சிநேகிதர்கள் எழும்பட்டும். உம்முடைய பாரத்தை விளங்கி கொண்டு ஜெபிக்கிறவர்கள் மோசையை போல, திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே போல, நீர் சொல்லுகிறதை எல்லாம் செயல்படுத்துகிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்காய் நன்றி. இன்று முதல் அந்த அனுபவத்தை அநேகருக்கு நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய சிநேகிதர்கள், சிநேகிதிகள் என்கிற ஒரு அனுபவத்தில் வளரும்படி உதவி செய்யும் கருபை தாரும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. அநேகருக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த அனுபவம் ஒரே நாளில் வந்து விடாது. நீ அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் மாறணும். அதற்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்கணும், காத்திருக்கணும், வசனத்தை தியானிக்கணும். அவர் தான் உங்களுக்கு எல்லாமே, அவருக்கு தான் முதலிடம். நீங்கள் அப்படி அமர்ந்து உங்கள் நேரத்தை கொடுக்க 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 நீங்கள் அவரை நெருங்க நெருங்க அவர் உங்களை நெருங்கி வருவார். ஆரம்பத்தில் சின்னதாக பேசுவார். நீங்கள் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதை புரிந்து கொண்டு எப்படி நடக்கிறீங்க, ஜெபிக்கணும், இதெல்லாம் கவனிப்பார். நீங்கள் அவருடைய நம்பிக்கைக்குரியவங்களாக மாறிட்டா ரொம்ப க்ளோஸாக வந்து நிறைய காரியத்தை உங்களுக்கு அழகாக அவர் பகிர்ந்து கொள்ளுவார். அப்போ ஆண்டவரோட நெருக்கமாக ஒரு ஃப்ரெண்டாக வாழ்கிற அனுபவத்தில் வாழ உங்களை வாழ்த்துகிறேன். இன்னும் இதை பற்றின கேள்விகள் இருந்தால் கூட எனக்கு தெரியப்படுத்தலாம். அதை பற்றி உங்களுடைய கேள்விகள் இருந்தால் நீங்கள் அனுப்பலாம். வருகிற நிகழ்ச்சிகளில் அதனுடைய இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள், இந்த காரியம் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது, ஆனால் இது தான் உங்களுக்கு தெரியல. இது ஆண்டவர் பேசுகிறதுன்னு உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். நீங்கள் அது மாதிரி சந்தேகம் இருந்தாலும் க்வெஸ்டின் அனுப்பலாம். அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரங்களில் சொல்லப்படும். சரி, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு டைம் கொடுங்க. ஆண்டவரோடு அமர்ந்துருங்க. ஆண்டவரோடு தொடர்ந்து பேசுங்க. அவர் பேசுகிறத கவனிங்க. ஆண்டவர் இயேசு உங்களை தொடர்ந்து அழகாய் ஆசீர்வதித்து நடத்துவார். மறுபடியும் நாம் சந்திக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். பல இன மக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் வசிக்கிறாங்க உலகத்தில். இவ்வளோ பெரிய தேசத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். சத்தியம் தொலைக்காட்சி, கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல் மற்றும் இயேசு விடுவிக்கிறார் சமூக வலைத்தளங்களில். குடும்ப ஆசீர்வாத நேரம் நாளை காலை 6:30 முதல் 7 வரை. குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை கண்டு ஜெபித்து ஜெயம் பெறுங்கள். Subscribe to Jesus Redeems YouTube channels and click the notification bell. Watch Jesus Redeems programs on Comforter Digital TV in Tamil, Hindi, Kannada and Telugu languages. Log on to www.comfortertv.com. Comforter TV, also available on Amazon, Roku, Android TV and Apple TV apps. Listen to our 24/7 Comforter Tamil radio broadcast at www.comforter.fm. Download Comforter TV and radio apps today. Subscribe to Evangel OTT and watch live TV channels, Christian short films, talk shows and videos. Follow Jesus Redeems programs on all social media platforms. Download Jesus Redeems mobile app and get updates about our various facets and ministries. Let's spread the revival fire.